உட்கார் பஞ்சவர்ணம் பயமா இருக்கு பயமா இருக்கா அப்ப நீ என்ன நம்பல உனக்கு காயம் ஜாதிசனம் சொத்து சுகம் அப்ப ஆயி எல்லாத்தையும் தூக்கி அஞ்சிட்டு நீ ஏன் கதின்னு வந்திருக்கேன் நீ என்ன நம்ப மாட்டேங்கிற உட்கார் டா அல்வா சாப்பிடு பஞ்சே நான் மாட்டி விட்ட கொலுசு தொங்கட்டா சுவையான அல்வா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இதை பிடிக்கல போச்சுடா நாம வாங்கி கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கிடுவாளுங்க ஆனா இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டாளுங்க ஆமா எதுக்கு பிடிக்கல இல்ல டாலி லைசன்ஸா இந்த வார் பஞ்சவர்ணா நான் உன்னை ஏமாத்துவேன்னு நினைக்கிறியா என் குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேம்மா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதே எனக்கு பொண்டாட்டி அந்த காலை சுத்தமாகும்னா நான் நாச்சா உங்க குடிச்சு கொடுத்தங்கறா என்ன நாச்சா வாங்க உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க வணக்கம் வணக்கம் பெருசா உட்காருங்க பெருசா உட்காருங்க உட்காரியா புள்ளைங்க கொடுங்க என்கிட்ட கொடுங்க ரே 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 வந்தே பேங்கடா அந்த பக்கம் இருப்பா அது சரி எப்படி திருக்கிது பாருங்கய்யா சீனி தண்ணி எடுத்து சேனை தொட்டு வைங்க ஏ ஆம்பளை புள்ள இருந்தா என்னைய மாதிரி வீரனா வீரனா வரணும்னு நான் தொட்டு வைப்பேன் இது பொம்பளை புள்ள உன்ன மாதிரி வாயாடியா வரணும் நீ தொட்டு வை வாயாடியா அது என்னன்னா நீ பாயிண்ட் போய் நல்லா பிரிச்சு பேசுவல்ல அதுக்கு சொன்னோம்ல போகட்டும் எனக்கு ஐயாவை பார்த்தா ஊருக்கே பயம் அம்மாவை பார்த்தா ஐயாவுக்கு பயம் போல இருக்கு என்ன சொல்ற பத்தியாடா ஏண்டா நாங்க பொஞ்சாவி பயந்து வரலாங்க ஒரு சத்தம் போட்டா ஓடி உளி அடம் தெரியுமா அடி பின்னிர மாட்டான் எப்படி அது ஒண்ணுல விடிய நாலு பேருக்கு முன்னாடி அப்பதான் பேசிக்கணும் வீட்டுக்குள்ள நீ என்ன சொல்லுவாங்க கேக்குறேன்ல அப்புறம் இப்ப சொன்னீங்க இது சரி தொட்டு ஆ பசங்களா எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பிடிங்க ஏ அதே பிரசங்கி நம்ம வீட்ல ஐயா மார் சாப்பிடுவாங்களா இதெல்லாம் உனக்கு தெரியாது போ என்னப்பா பேசுற நீ நீங்களாம் உங்களை ஏழை தாழ்ந்த ஜாதி நினைச்சுக்கிட்டு என்ன உங்கள்ட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கய்யா நீ நானும் ஒரே சாதி தான் உழைக்கிற சாதி உழைச்சி சோறு தின்னா தான் உடம்புல ஒட்டு முளைக்கிற வசந்த சாதியா நாம வாதாய் கொண்ட முறை குழந்தை வாங்கிக்கமா குழந்தை வாங்கிக்க ஏப்பா பாத்துட்டு இருந்த அப்படி எங்க ஐயா குடிக்க ஆரம்பிச்சாதான் இப்படித்தான் கடக்கு கடக்கு கடக்குன்னு மிச்சம்லாம் போயிட்டே இருக்கேன் நீ போய் ஆத்தா ஒரு செம்பு கொண்டு வா ஆத்தா ஒரு மடை குடிச்சு எப்படி மிச்சம் மிச்சம் வைக்க நான் போட்டுக்கிறேன் என்ன அப்ப அடி அரை செம்பு ஆத்தாக்கு போயிச்சு அடுத்த செம்பு நம்மளுக்கு தான் சீக்கிரம் வாப்பா இருங்கயா ஒரு செம்பு நாமக்க பண்ணிடுறேன் அதான் மரியாதைக்கு நான் அப்ப நாங்க ஏழை பாழை வீட்டுல வந்தவங்க எல்லாம் குடிச்சா குடும்ப கடனாளி ஆயிடும்டா ஐயா என்ன குடிக்கவே இல்லதா
என்ன அதையும் சொல்றாரு இதையும் சொல்றாரு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு ஊர்ல இருக்கிற குழந்தை எல்லாம் ஆத்தா தான் குழந்தையா பாவிக்குது சாமி அதுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலையே சாப்பாடு போடுமா
நச்சா என்ன ஒண்ணு பேச மாட்டுங்க என்ன உள்ள நான் ஒண்ணு சொல்றேன் கேப்பீங்களா அல்லியாலா இந்த 7 வருஷமா நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு இருக்கேன் என்ன பண்ணு சொல்லு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கீங்க ऊर्क्री நீங்க சேன தொட்டு வைக்கிறதுக்கு இந்த வீட்ல ஒரு புள்ளை இல்லையே இந்த ஊர்ல இருக்கிற புள்ளங்கள எல்லாம் பள்ளி கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க இந்த வீட்ல இருந்து பள்ளி கூடத்துக்கு அனுப்ப ஒரு புள்ளை இல்லையே உங்க பாட்டனுக்கு தாத்தா தாத்தாவுக்கு அப்பா அப்பாவுக்கு நீங்கனே இப்படி பரம்பரை பரம்பரையா நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கீங்க இப்போ உங்க தலைமுறைக்கு சொல்லிக்க ஒரு புள்ளை இல்லையே मनसिंग உன்ன பாத்துட்டீங்களா எந்து ஒரு எந்து ஒரு காம் 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 கோட உன்னே விட அழகு இல்லனா கூட ஓ அளவுக்கு அழகா இருக்க ஓஹோ அந்த அளவுக்கு போயாச்சா அவ பேர் என்ன பேரு பேரு என்ன அப்ப பஞ்சவர்ணன் வந்துச்சு பொண்ணு பார்த்ததோட நின்னாச்சா இல்ல பரிசுமே போட்டாச்சா ஆச்சா உன்னால உண்ணாமலா குடுந்து குடும்பத்தை போறவா ஓ இஷ்டமுள்ள நான் பரிசு போறே நானே நீ வந்து பார்த்தா எல்லாம் சேர்ந்து கரெக்ட் பண்ணே சரி சரி எல்லாம் கரெக்ட் டைம்ல கீழ வந்து வா ஏய் கீரே மொறை இல்லாம அங்க வைக்க எங்க வைக்க வேண்டியதுனே வரவ எல்லாம் மொறைய வைப்பா ஏனாச்சியா வாங்கி குறிச்ச கோழி குழம்பலாம் வச்சு கொடுத்து விட்டு வெத்த மச்சு கொடுக்காம அங்க வந்து படுத்துட்ட எங்க போற வாங்க ஏய் காப்ல அட அட ஓ போடுறீங்களா நீங்க ஏய் உங்க பாரு நான் கல்யாணம் வந்து கட்டنا உங்கட்ட நீயா ஏதோ ஆரம்பிச்சு நீயா அங்க வந்து சுண்டு படுத்துட்ட என்ன அர்த்தம் சரி கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல எல்லாம் வாசல் தான் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட போய் உடம்ப பரிசோதனை பண்ணி பாத்துர்க்கமா இல்ல சரிங்க பா இப்ப காலையில எழுந்திருச்சதன் நேரா டாக்டர் கிட்ட போறோம் நம்ம ரெண்டு பேரும் உடம்பையும் பரிசோதிச்சு பாக்குறோம் பாத்து ஏன் உடம்பு ஒரு குறை இருந்தால் நீ இன்னொரு தடவை கட்டிக்கியா இனிமே இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் ஆரம்பிச்சா அடிச்சு பல்ல எல்லாம் கழுத்துறேன் காலையில ஏன் பல்ல எல்லாம் உடைச்சிட்டீங்க நான் சிரிக்கும் போது நல்லா இருக்க மாட்டேன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறத விட்டுட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாம் வர சிறுக்கு இவ கையில ஊதாங்கோல கொடுத்து அடுப்பு ஊதுமா இவ அடுப்பங்கரையில உட்காந்து கண்ண கசக்கிட்டு இருக்க வேண்டியதான் மருமக நல்லவக ஒசலவங்க நினைச்சா அவ சொல்ல சொல்ல ஒய்யாரமா ஊங்கட்டிட்டு இருக்காக தவராதா எங்க அத்தான பத்தி என் தங்கச்ச பத்தி தார்மாரா பேசிட்டு இருந்த இந்த கரு கருவால உன் சங்க கருகருன்னு அத்துப்புடுவ சும்மா இறா என் காதால கேட்டத தான் புலம்பிட்டு இருக்க அத்தா ஏதா தங்கச்ச சீண்டி பாத்துる பாரு ஏ அத்தா போய் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுவாரா
அவங்க ஏதாவது பேசினத அரை குறையா கேட்டுட்டு இங்க வந்து தொல்லை பண்றியா? ஒட்டு கேட்ட கதை அட்டு போடுவேன். இதோ பார், ராஜனா ராஜல்ல சாப்பிட்டியா? போய் தூங்கு போ. வா. பெரிய ஓவியம். ஓ ஓவியம் தான் என்னங்கச்சு? இப்படி ஒரு ஜென்மம். ஏய், போகதவள. இங்க வீடு ரெண்டு பட்டிட்டு இருக்கு. நீ எனக்க என்ன வந்ததும் தூங்கிட்டு இருக்கியா? இங்க வேண்டியது தூங்க வேண்டியது. ஏண்டி, ஒரு குழந்தையை பெத்துக்கோ, குடும்பத்தை விருத்தியாக்கோன்னு உனக்கு ஆசை இல்லையா? போடி போ. உன் புருஷன் ஊஞ்சல்ல ஒத்தில ஆடிக்கிட்டு இருக்கா, அவன் கூட போய் படுப்போ. என்னது, அவங்க கூட போய் படுக்கிறதா? அண்ணா, பாய வேண்டு போய் மொட்டை மாடல போடு. பாத்தீங்களா, புருஷன் அங்க மொட்டை மாடிலையும் பொண்டாட்டி இங்கேயும் படுத்துட்டு இருந்தா குடும்பம் நல்லாதான் விருத்தியாகும். ஏண்டா ஒத்தையில உட்காந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன குட்டி போட போன மாதிரி உலாவிட்டே இருக்க? ராவுல தூக்கம் வரல உனக்கு? எப்படிடா தூக்கம் வரும்? நாச்சியாளு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்ச கூட காணும். உனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இங்கேயும் எதுவும் காணும். என் கட்ட வேகறதுக்குள்ள ஒரு பேரனையும் பேத்தியும் பாக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? உனக்கு ஒண்ணு ஆகாதா, 100 வயசு வரைக்கும் நீ நல்லாதா இருப்ப. பாவாங்க தங்கச்சி குழந்தை இல்லாம வருத்தப்பட்டு இருக்கா. இங்க அண்ணங்கார என்ன குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்றேன். இப்படியா தான் சந்தோஷமா இருக்க? எப்ப அந்த மரத்துல காய் காய்க்குதோ அப்பதான் இந்த மரத்துல பூ பூக்கும். நாஜான் சட்டையருமா வந்துட்டேன். ஐயோ என்னங்க, தீயக்க அரைச்சிட்டு வர சொன்னீங்க, அதுக்குள்ள குளிச்சிட்டீங்க? நீ அரைச்சிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா குளிச்சுக்கிட்டு இருக்கிறது? அதான் பார்த்தேன், பக்கத்துல உப்பு சோப்பு இருந்துச்சு, எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சு விட்டேன். நேரமா சீக்கிரம் சட்டை எடுத்து வா, ஓடு. சரி விருங்க. என்ன சொல்லிவிட்டு தலையெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு, சீக்கிரம் எல்லாம் தோட்டி சாம்பாணி போடு, இல்ல தலையில நீர் கட்டிங்க. அவன் தவிட்டு போய் எங்க போனா? நேத்ராத்திரி பக்கத்து பஞ்சாயத்து போக சொல்லிருந்தேன், வரல அவன். அவனா? அவன் நாய் ஏதோ பண்ணிருக்கான், அது வகையா பதம் பாத்துருச்சு, இப்ப ஊசி போடுறேன்னு போயிருக்கான். வழக்கமா அவன் நாய் கடிப்பான், இன்னைக்கு பாய ஏமாத்த போறது. சரி பணம் கொடுத்தா அவனுக்கு? அதெல்லாம் குடுத்துட்டேன், நீங்க உட்காருங்க. இருக்கு உட்காருங்க. என்ன பண்ண போற? தலையை தொட்டிடுறேன். நான் குழந்தையான தலையை தொட்டி விடுறதுக்கு? எனக்கு நீங்க தான் புள்ள, டெல்லிக்கு ராசனாலும் பள்ளிக்கு புள்ளன்னு சொல்லுவாங்க. சரிதாய், நல்லா தொட்டு. நீங்க தொட்டிடுங்க, நான் வந்துடுறேன். எங்க போற? என்னங்க அடுப்புல பாலை வச்சிருக்கேன். பாலை பண்றது அதுக்கு நம்ம முடியும்? ஐயோ வீரம் போயிரும். ஆமா, பக்கத்து ஊர் பஞ்சாயத்துக்கு நீங்க தான் போணுமா? அங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆளே இல்லையாக்கும். என்ன பண்றது, குசும் போனா பஞ்சாயத்து தலைவர் பையன் ஆயிட்டான், நம்ம தான் போய் தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு. ஐயோ ஐயோ மறந்துட்டேன் பாருங்க. என்ன அந்த சட்டை கழட்டுங்க. எதுக்கு? அதுல பித்தம் போயிருக்கு, தேச்சு தந்துறேன். சரி, நெஞ்சில குத்திட போது. இந்த ஊசி ஊத்தா நெஞ்சுக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா குத்து. ஆமா ஆமா, இப்ப குத்து போது, அதுக்கப்புறம் நீங்க கத்து போறீங்க. என்னங்க? சரி, எந்த ஊர்ல பஞ்சாயத்து பண்ண போறீங்க? காமங்கோட்டையில. காமங்கோட்டையில பஞ்சாயத்து பண்ண போறீங்களா, இல்ல அந்த பஞ்சவர்ணத்தை பாக்க போறீங்களா? எந்த பஞ்சவர்ணம்? அன்னைக்கு சும்மா விளையாட்டு நான் ஏதோ சொன்னேன். காமங்கோட்டையில பஞ்சவர்ணம்னு யாருமே எனக்கு தெரியாது. ஆமா சரி சரி விடுங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? பஞ்சாயத்து வேண்டாம், பக்கத்து ஊர் வேண்டாம், எல்லா பஞ்சாயத்தும் நீயே பேசி முடிச்சுக்க. ஐயோ தேவையில்லை, நமக்கு வீட்டோட பஞ்சாயத்தோட இருந்தலாம். அவ்வளவுதான், இங்க வாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. இந்தாங்க சட்டையை போடுங்க, நீங்க பஞ்சாயத்து போனோம். உன் மனசுல ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்லைங்க. சத்தியமா? தலையில சத்தியமானு? உங்களை நான் தப்பா எடுத்துப்பேனா? சரி, பட்னு பஞ்சாயத்து பண்ணுமா, சட்னு வீட்டுக்கு வந்தமானு இருக்கணும். என்ன பிடிங்க, ஊரை சுத்தி கோயில் மட்டும் வேஞ்சு விட்டு இப்ப ஊஞ்சல உட்காந்து ஆடிட்டு. ஏடா செய்யறதான் செய்யற, ஒழுங்கு முறையா சேவன மாடா? அந்த பையன் நியாயம் கிடைக்கும்னு பஞ்சாயத்தை கூட்டிருக்கா, வர்ற வங்காளி நியாயம் புலக்கறேன்னு ரொம்ப பேசுவேன், இப்ப என்னடா பண்ண போற? யோ ஃபாதர், என்னைய பெருசா வானத்துக்கு பூமி தவிக்கிட்டு இருக்க? ஊர்ல உலகத்துல இல்ல, நான் என்னைய பண்ணிட்டேன்? நீ பண்ணலையா? உப்ப பண்ணலையா? பட்ட பகல வெட்ட வழிய நீங்க எல்லாம் பண்ணலையாக்க? ஒரு சேஞ்சுக்காக ஓகே பண்ண போல பாடுத்தேன், பயவுள்ள பஞ்சாயத்தை கூட்டிருச்சு. இப்ப என்ன பண்றது ஃபாதர்? எரியத புடுங்கனா, கொதிக்கிறது தானா அடங்கும். இந்த வெந்த வெட்டிகளை எதுக்கு வச்சிருக்கேன்? பிளாக் ஆக்ஸ். நேர போறீங்க, பஞ்சவண்ண வகத்துல இருக்க குழந்தைய கலைக்கிறீங்க, அவ ஒத்துக்கலன்னு வச்சுக்க, பசுவையும் கண்டி சேர்த்து எரிச்சிருங்க. கோ பழனே. இன்னைக்கு கிழக்கு வாசல் பம்பு செட்ல யாரடா செட்டப் பண்ணிருக்க? ஈவினிங் டிஃபனுக்கு மயிலுங்க. மயிலா? போகைய விரிச்சிருவோம். கோ பாதரே பட்ட விவசாயம் விளங்கிரும்டா. ஏய்
பொண்ணு தொடுறீங்க ஐயா இந்த பொண்ணு ஆதிமலை எதிரா பஞ்சாயத்து கூட்டிடுச்சா யாருக்கு எதிரா கூட்டினா என்ன எல்லாம் பேசி எதுக்கு போறோம் போங்கப்பா எங்க ஐயா கேத்ரா பஞ்சாயத்து கூட்டினே இல்ல உயிரோட வர மாட்டோம் இங்க வா இந்த பஞ்சாயத்து நியாயம் சொல்றதுக்காக தான் என்ன உங்க ஊர்க்காரங்க வர சொல்லிருக்காங்க ஏன் கண் முன்னால இந்த பொண்ணு கூட ஆச்சுனா அப்புறம் நல்லா இருக்காது மரியாதை சொல்லிரும் போயிருங்க எங்களுக்கு எதிரா வராம இருக்கறதா உங்களுக்கு நல்லது மரியாதையா நீங்க விலகி போங்க தெளிவா தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் நமக்காக ராத்திரி பகலா நம்ம நிலத்துல கலந்து பாடுபடுற பாவப்பட்ட கூட்டத்தை சேர்ந்த பொண்ணு இது அந்த பொண்ணை நம்பிக்கை மோசம் பண்ணி ஏமாத்தினது தப்பு அதுக்கும் மேல அவளையும் அவ வயித்துல வர்ற கருவையும் கொலை செய்ய முயற்சி பண்ணது மிகப்பெரிய தப்பு ரெண்டையும் மன்னிச்சிருவோம் ஆனா எந்தவித பாகுபாடும் இல்லாம உங்க மகன் இந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்டணும் இதுதான் என் முடிவு நல்லா இருக்கேன் நியாயம் வேலை செஞ்சா கூலியை கொடுக்கலாம் சோத்த போடலாம் தூள் வாங்கி கொடுக்கலாம் எவே கூடவா ஜாலியா இருந்துட்டு வயிற்று பீடு வந்து நிக்கிறவளுக்கு தாலி கட்டுற ஏமா என்ன இழிச்சாயம் பெத்தவளா இதுக்கு சாட்சி என்ன இருக்கு அந்த சாமி தான் சாட்சி என்ன கைவிட மாட்ட நமக்கு வாக்கு கொடுத்தாங்க அத நம்பன இப்போ நம்பற அவங்க வந்தாங்க எனக்கு நியாயம் கிடைக்கும் கூப்பிடுங்க அவங்கள எவ்வளவு வேலை வணக்கம் பங்காளே இந்த பாரு பங்காளே அவ கூட அரசல் புருஷலா இருந்தது உண்மை ஆனா நான் மட்டும் தான் இருந்தேன் உனக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா நீ வெளியூர் பண்ண இல்ல வெண்ண இங்க வா அன்னைக்கு வைக்கப்படப்புக்கு அவளை கூட்டு வந்த நீ தானடா நான் போனதுக்கு அப்புறம் நீ போனடா சொல்றா கிராமத்து கட்டளைக்கு அப்படியே அரச புரசலா கூப்பிட்டுச்சு லேசா உரசி பார்த்தேன் அது கூலி காதுல தொங்குதே இந்த டிங் டாங் லோலாக்கு நான் வாங்கி கொடுத்தது அதுக்கு மேல இருக்கே தோடு அந்த நாய் வாங்கி கொடுத்தது கட்டிருக்காளே புடவை அதுவும் நான் வாங்கி கொடுத்தது மேல இருக்க ஜாக்கெட்டு வேண்டாம் பங்காளே அதுக்கு மேல போனா பெருசாயி போக எவனா அசிங்கப்படுத்தினதுக்கு நான் அப்பேன்னு சொல்லிட்டாலே இருக்கு நான் ஒண்ணு மீசிய மனுங்க வலிச்ச பங்காளே அவ என் கூட மட்டும்தான் இருந்தா நிரூபிக்கட்டேன் தாலி கட்டி தொலைச்சிடுறேன் நீ கொலை செய்யவும் தயங்காதவனு தெரிஞ்சிருந்தும் தொட்டவனோட தான் வாழணும் நினைக்குது பாரு அதான்டா நம்ம பொண்ணுங்களோட மனசு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மரியாதையா கழுத்துல தாலிய கட்டு வேணையா நம்ம வச்சு கழுத்த எடுத்துட்டு இப்படி ஊர கூட்டி கேவலமா பேசுற உன கட்டிக்க நான் தயாரா இல்ல ஐயா இந்த அம்மனை கட்டிக்கிறதுக்கு நான் ஒத்த கால நிக்கிறேன் பாரு ஓ போறக்கு முன்னாடி என் ஊர் மரியா காப்பாத்திருப்பா என்ன லுக்கு வர்ற பாத்துல இருக்க குழந்தைய காய்ச்சி போடு அத சொல்றதுக்கு நீ யாருடா இந்த குழந்தைக்கு தான் அப்ப நீ இல்லன்னு சொல்லிட்டியே இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அத கொடுத்து இத கொடுத்து ஆம்பளைங்க சொல்ற ஆசவார்த்தைய நம்பி மோசம் போற பொம்பளைங்களுக்கு இதோ தட்டல போதும் சாமி விட்டுருங்க விட்டுருங்க ஐயா குஞ்சேருமா இனிமேலா ஒழுங்கா இருங்கடே டேய் பொண்ண தெய்வமா நினைக்க வந்த மண்ணுல ஒரு பொண்ண ஏமாத்திட்டோம் நாம நிம்மதியா இருந்தான்னு மட்டும் நினைச்சிடாத நீ பண்ண பாவத்துக்கு இப்ப என்னால தண்டனை கொடுக்க முடியாம போச்சு ஆனா என்னைக்கா ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் தேரணும் ஆமா போலாம் பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுல போங்கடா பாதர வயசுல பாதியிலே முடிச்சிட்டு பஞ்சவன பாதுகாப்பா போய்கிட்டு இருக்கான் அவ வகுத்துல என் குழந்தை வளர்ந்தா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல பத்த வீடா அப்படிங்கிற ஓல்ட் இஸ் கோல்ட் ஐயோ ஐயோ
ஒரு வாரிசு வளருதடி கூடி கொல்லப்பையிட்டு பாடடி அழகூரெல்லாம் பந்தல போடும் மாவில தோரணம் கட்டு கும்மியும் கொட்டடி கொட்டடி வண்டிய கட்டி கொண்டாரி ஊர் சேரணும் மானுக்குள்ளவானா சிங்க குட்டிதானா சொல்லடி அம்மா இப்போதே வெள்ளி மாணி தொட்டி கட்ட வேள ஒண்ணு வந்த இப்ப கொண்டாடடி இத கொண்டாடடி பொங்க வைக்க அச்சு வெள்ளம் பச்சரிசி எடுத்துனா தரட்டுமா கனகமணி முத்தமணி புள்ள வண்ணே முத்தாளம்மன் தருவாளே கழுத்தினா முடிக்கவா கழகமணி கிட்ட வந்து மச்சானுக்கு கத்து தொடடி வெள்ளி மணி தொட்டி கட்ட வேல ஒண்ணு வந்ததிப்ப கொண்டாடடி வந்ததின்னு பூ போடடி அம்மனுக்கு ஒரு பூ போடடி
கும்மாடி தங்க கட்டி தொட்டிய கட்டி தாலாட்டு நாம் பாடணும் இல்லாத சீர் சீதனும் வண்டிய கட்டி கொண்டாரே ஊர் சேரணும் மானுக்குள்ளமானா சிங்க குட்டிதானா சொல்லடி அம்மா இப்போதே வெள்ளி மணி தொட்டி கட்ட வேளை ஒண்ணு வந்தது இப்போ கொண்டாடடி இத கொண்டாடடி பட்டம் கட்ட புள்ள ஒண்ணு பாண்டி எது வந்ததுன்னு பூ போடடி அம்மனுக்கு ஒரு பூ போடடி அவளுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு பாவம் எந்த ஆதரவு இல்லாத அந்த பொண்ணு அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படிதான் குழைக்க போறான்னு தெரியல எட்டு மாசமா அவளை காணாம் காணாம் தேடிக்கிட்டு இருக்கேன் கண்ட இடத்துல அவளை வெட்டிட்டு வராம பேரவா செய்தியா சொன்னதா தாய மட்டும்தான் எங்களால காப்பாத்த முடிஞ்சது குழந்தைய காப்பாத்த முடியலைங்க
அப்படி பெத்துட்டாளா? இந்த பொண்ணுக்கு நீங்க வேண்டியவங்களா? ஆம்பளை புள்ள பிறந்து செத்து போச்சுங்க. செத்துருச்சா? கடவுளே, நமக்கு முன்னாடியே உண்டிட்டானா? காட் இஸ் கிரேட் தா. ஆமா, பெத்தவ எப்படி இருக்கா? இப்போ பொறுவோன்னு இழுத்துட்டு இருக்குங்க. இழுத்துக்கிட்டு இருக்கா? டேய், கருமாய் செலவு காசை வீசிட்டு வாங்கடா. என்ன பேரு வைக்கலாம் எப்படி அழைக்கலாம் என்ன பேரு வைக்கலாம் எப்படி அழைக்கலாம் என்ன பேரு வைக்கலாம் எப்படி அழைக்கலாம் என்ன பேரு வைக்கலாம் வெப்பம்ல என் பேரை வச்சுடுங்க உன் பேருக்கு என்ன பேர் வைக்க போறமா இவ மாம ஜோசியம் பஞ்சாகெல்லாம் பார்த்து என்னனோ பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கா அண்ணேங்கம்மா என்னதான் நான் அப்படி பாத்துட்டு இருக்க ஒரு மாதிரியா இருக்கியா தலவலிக்கு இருங்க நான் போய் மாத்திரை வாங்கி கொடுத்தா எல்லாரும் போய் பந்தி கவனிங்க நான் இப்படி பால் குடுக்கணும் புதுசா இருக்கு பார்வையே சரியில்லை ஒருவேளை புள்ள பிடிக்கிற பொம்பளை யார்த்தாலோ என்னம்மா ஆளை பார்த்தா புதுசா இருக்கு அசலூரா வந்தவைய எங்க நின்ட்ட எங்க ஆத்தாளுக்கு புள்ள பிறந்திருக்குமா ஊரே கூப்பிட்டு சோறு போட்டுக்காக நீ வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போறாயி பாண்டித்தூர் ஐயா இருக்காரா எங்க ஐயா தானே உள்ளதா இருக்காரு ஆமா நீ யாருன்னு சொல்லவே இல்லையே தாயி பஞ்சவர்ணம் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படியா ஆகட்டும் யாரோ நீயும் நானும் யாரோ தவிர சீக்கிரம் இட்லி விடுறா அங்கே எல்லாம் காலி ஆகிப்பாரு ஐயா யாரோ அம்மா வந்து நிக்குது உங்களை பாக்கணுமா யாரா அது பேரு பஞ்சவர்ணமா பாருங்க உங்க பையனை விடுறடே ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம கையில என்ன இருக்கு ஐயா நான் மயக்கம் தெளியாம இருந்தேன்னு நினைச்சேன் என் புள்ளைய நீங்க தூக்கிட்டு போனது எனக்கு தெரியும் ஐயா கொஞ்சம் ஒண்ணும் என் பொஞ்சாதி தனக்கு பிறந்த புள்ள இறந்து போச்சுன்னு தெரிஞ்சா அவ உசர விட்டுருவா தப்புதான் நான் பண்ணது தப்புதான் ஆனா என் பொஞ்சாதியை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல அதனால இந்த தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருமா என் பொஞ்சாதி அந்த குழந்தைக்கா ஊரையே கூட்டு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கா இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நீ பூந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டீங்களா அவ தாங்க மாட்டாதாய் நான் கும்பிட சாமி எனக்கா கெஞ்சி கேட்கிறேன் பிள்ளைய தூக்கிட்டு போயிடாதமா நீ தூக்கிட்டு போக வரலையா உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன்
என் புள்ள கருவுல இருக்கும் போதும் காப்பாத்துனீங்க, அவ பிறந்ததுக்கு அப்புறம் அவ ஊசுர நீங்க தான் காப்பாத்துனீங்க. ஒரு நிமிஷம் நீங்க தாமதிச்சிருந்தாலும் பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு கொன்றுப்பான் அந்த பாவி. அம்மாயா ஆஸ்பத்திரிக்கு அருவாலோட வந்தா என் புள்ள என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ ஊசுர காபத்து. எப்படி ஒரு பொறுப்படுத்திருக்கேன் பாத்தீங்களா? இந்த பொட்டச்சு ஒத்தால அந்த பாவியை எடுத்து நின்று என் பிள்ளைய காப்பாத்த முடியாது சாமி. நான் தான் சீரஞ்ச வாழ்க்கை வாழ்றேன். என் பிள்ளையாவது இந்த ராசாவுக்கு பிள்ளையா இருக்கட்டும். அது சொல்லிட்டு போலாம். அந்த வந்த வரையா இதுமா, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கலாம். ஏதோ வேலை விட்டு பாக்குறோங்கிற பேர்ல உன் பிள்ளையும் பக்கத்திலே இருந்து பாத்துக்கலாம். அப்பதாமா எனக்கும் தாயையும் பிள்ளையும் பிரிச்சுட்டுமேங்கிற குத்தம் உணர்ச்சி இல்லாம என் மனசு நிம்மதியா இருக்கும். நீ எதை பத்தி யோசிக்காதமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் பொஞ்சாதி ரொம்ப நல்லவ, அவகிட்ட நான் பக்குவமா எடுத்து சொல்லி உன்னை இங்கேயே விலைக்கு வச்சுக்க சொல்றேன். வாமா. ஐயா. என்னமா? சாமி கிட்ட வர கேக்குற மாதிரி நினைச்சு உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளுதாயி. எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையிலயோ அவன் உங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்துறாதீங்க சாமி. என்னமா இப்படி சொல்லிட்டேன்? அவனை பெத்தது நீயா இருந்தாலும் இந்த உலகத்துல அவன் முத முதலா கண்முழிச்சு பார்த்தது இந்த அப்பனத்தானமா? என்னை பெத்த தாய் மேல சத்தியமா சொல்றமா, இந்த சூழ்நிலையிலையும் அவன் ஓம் புள்ளங்கிற உண்மையை நிச்சயமான சொல்ல மாட்டான். அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எந்த காரணத்துக்காகவும் அவன் எங்க புள்ள இல்லைங்கிற உண்மையை அவனுக்கோ இந்த ஊருக்கோ உலகத்துக்கோ நீ சொல்லிடவே கூடாது. சரியா? என்ன பெத்த ராசா, என்ன பெத்த ராசா, எங்க கோர தீக்க வந்த சின்ன ரோசா,
மடிமீது குடி வந்த மானே, குடிச்சாலும் திகட்டாத தேனே. கண்ணுப்பட்ட மாயமும் தென்றல் பட்டு காயமும் கொஞ்சி சிரிக்கும் நந்தவனமே. என்ன பெத்த ராசா, என்ன பெத்த ராசா, எங்க குறதீக்க வந்த சின்ன ரோசா. எத்தனையோ வயிறு இருக்க ஏழை வயிறு தான் எடுத்து அம்மனா கொடுத்த செல்வமே. உன்னோட ரெண்டு கண்ணு உன்ன பெத்தாத்தா, என்னாலும் அவளை எண்ணு உன்னை அவ காப்பா. கண்டெடுத்த முத்தே முத்தே உன்னை சூடவே இருமனம் ஏங்குது, மனம் இனிக்கும் கனியே சுவையே. என்ன பெத்த ராசா, என்ன பெத்த ராசா, எங்க கொரதீக்க வந்த சின்ன ரோசா. என்ன பெத்த ராசா, எங்க கொரதீக்க வந்த சின்ன ரோசா. மடி மீது குடி வந்த மானே, குடிச்சாலும் திகட்டாத தேனே. கண்ணுப்பட்ட மாயமும் தென்றல் பட்டு காயமும் கொஞ்சி சிரிக்கும் நந்தவனமே. என்ன பெத்த ராசா, என்ன பெத்த ராசா, எங்க கொரதீக்க வந்த சின்ன ரோசா. Stand up!
வேட்டி கட்டுற லவ் லெட்டர். லவ் லெட்டர் கொடுத்தா என்ன தப்பு? நாங்க லவ் லெட்டர் கொடுக்க தயார் செய்வோம். அது உன் தங்கச்சி வாங்கி படிக்கணும்யா. அதை விட்டு அடிச்சிட்டு இருக்க நீ தம்பி. என்ன தம்பி நம்பி கையை ஒடிச்சிட்டு வாய் மூடு. அடிச்சா தட்டி கேட்க ஆளு. அதான் சொல்லி அடிச்சான். ஓல்ட் எலக்ல சொல்லி அடிச்ச. கைய வர ஒடிச்சிட்டானே. அப்படியே. சரி நீ ஒண்ணு கவலைப்படாத. அதான் அவங்க அண்ணன் தம்பி நாலு பேர் கைய ஒடிச்சி விட்டுக்கம்ல. இப்ப பார். டேய் இனிமே இந்த கையில தான் சாப்பிடணும். இந்த கையில தான். என்ன? எனக்கு புரிஞ்சிடுச்சுனே. அப்ப அவனுக்கு புரியல நினைக்கறியா? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சில்ல. இனிமே இந்த கைய யூஸ் பண்ணவே கூடாது. டேய் நீ ஒதுங்க. யார் அந்த நந்தினி? ஓ! ஒத்த ஜடே முன்னால படுத்து அந்த பொண்ணா? ஏன் உள் வாங்கி நிக்கிற? முன்னேறி வா. உன்னால தான பிரச்சனை. அப்ப அந்த ஜடே தூக்கி பின்னால போடு. காதுல வளையல மாட்டிட்டா? பெரிய ஐஸ்வர்ய ராய் நினைப்பா? ஜீன்ஸ் போட்டுனால லவ் பண்ணுவியா? அரட்டரச போட்ட பண்ண மாட்டேன். ஏய் இங்க பார். என்ன மறக்கிற? பசங்க லவ் லெட்டர் கொடுத்தா வாங்கி படிக்கணும். புரியுதா? என்ன ஸ்கூல்ல படிச்ச? ஏய் எடா லெட்டர். இந்தானே. கசக்கி எரிஞ்சிட்டடா. தன்னா பின்னா. அப்படி என்னடா எழுதுன? அன்புள்ள நாந்தினி. ஆரம்பத்திலே கால மாத்தி போட்டே நீ. அன்புள்ள நாந்தினிக்கு நான் உன்னை கடவுள் செய்கிறோம். இந்த ரேஞ்சில லெட்டர் எழுதுனா உன்னை எந்த நாய் லவ் பண்ணும்? நீ எந்த பள்ளி கூடத்துல படிச்ச? ஏண்டா அந்த வாத்தியாரு? தம்பி. யார் அது? ஏன் தம்பி இந்த பசங்களோட சேர்ந்து இப்படி தருதலையா அலையறீங்க? தலைய பத்தி நீங்க பேசாதீங்க தம்பி. உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருங்கற மாதிரி நான் சொல்றேன். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க தம்பி. அப்படியா? ஆமா. நீ தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரா? ஆமா. தமிழ்லயே நாலு வார்த்தை நறுக்குன்னு எழுதுறல. நீ எந்த லட்சணத்துல பாடம் சொல்லி கொடுத்த? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தம்பி. என்ன பஞ்சாயத்தா? ஆமா. நீ பஞ்சாயத்துல இருக்கா? எங்க அப்பா பஞ்சாயத்துல இருக்கா? தெரியுது இல்ல. வாய் மூடிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பாடம் போய் புத்தி சொன்ன பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். டேய் வாத்தி என்ன வாய் பாடம் சொல்லி போற? இங்க வாங்க. ஏய் இங்க வா. உன் பஞ்சாயத்துல முடியல. வா. என்ன? உன் பொண்ணு பேர் என்ன? இன்னும் பொண்ணுக்கு நான் பேர் வைக்கல. கொஞ்சம் விட்டா இன்னும் பொண்ணே பிறக்கலன்னு சொல்லுவீங்க? 20 வயசு ஆச்சு இன்னுமா காது குத்தி பேர் வைக்கல? கேக்குறவன் கேனப்பா என்ன கேப்பையில அல்வா சொல்லுவீங்க மாஸ்டர்? அது ஏன் பேரு புஷ்பா? நான் சொல்லுமா புசு புசுன்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா கிடையாது கிருஷ்ணா கிடையாது. பேர்லாம் மாத்தி வச்சாச்சு. போங்கடா பொறுக்கி பசங்களா. ஏய் போடி பாத்தி புது பேருக்கு லெட்டர் வரப்போ. சரி நீ ஏன் நாளுதுட்டு இருக்க? நந்தினி தானே நீ? உனக்கு நாலு அண்ணன் இருக்காங்கல்ல. சின்ன தம்பின்னு ஒருத்த வந்தா செட் ஆக வேண்டியதானே? தாலிக்கே அர்த்தம் தெரியாத சின்ன தம்பி. தப்பு தப்பா தானே எழுதுவான். நீ தானே எப்படியா கஷ்டப்பட்டு புரிஞ்சு உன் காதல வளர்க்கணும். அதானே காதலுக்கு மரியாதை இல்லையா? ஏய் எடுற அந்த லெட்டர் பின்னால போ. குடு குடி குடி. ஏய் வாங்கடி லுக்கு விடு. டாடா கட்டு. டாடா டாடா போ. தாங்கால பதில் போடு. அண்ணே அங்க பாருங்கண்ண. ஏய் நம்ம ராசாதி எப்போ வந்த? என்ன இப்படி பையன் கை மணிக்கிற? படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? பள்ளிக்கூடத்தை மூடிட்டியா? ஏய் என்னடி நம்ம மட்டும் பேசிட்டு இருக்க? நீ மட்டும் போஸ் கொடுத்துருக்க. திரும்ப இந்த பக்கம். ஏய் மோள அந்த ஜடைய தூக்கி முன்னால போறே. ஏய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாத்தியா அத்த ஃபைட் பாத்தியா? அடிச்ச டைவ் பாத்தியா? ஆமா கிழிச்சிங்க. அந்த கட்டை கிட்ட மேலே பட்ட என்ன ஆகும்? என்ன ஆகும்? கட்டை ரெண்டா உடையும். இரும்புடி ஆனா உன கரும்பு கடிச்சு பறையும். பேசாதீங்க. அப்ப நீ பேசு. இருக்கு உங்களை வச்சிக்கற. வச்சிக்கறியா? கிளிஞ்சு இருப்போ. ஏய் வீட்ல நம்மள கட்டிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பாட்டு வச்சிக்கணும் சொல்லிட்டு இருக்க. பட்டணத்துல போய் படிச்சதுல உன் பழக்க வழக்கமா மாறி போச்சு. நீ ஜடைய தூக்கி பின்னாலே போடுங்க. மூச்சு முகர வெட்டி பாரு. நல்லா இல்லையா? பீத்தினது போதும். அதுக்கே முடிக்க போறேன். அண்ணே என்னன்ன சொல்லிட்டு போறாங்க? இவ்வளவு நேரம் பக்கத்துல அந்த கேக்ல கேக்கவே இல்ல. நீத்த பையன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவனு கேக்காத உனக்கு ஏன்டா கேடுச்சு? அத்தே ராசாதி வா வா வா. இப்பதான் வரியா? என்னமோ 7:30 மணி பஸ்க்கு வரேன்னு சொல்லிச்சான. நான் 7:30 மணிக்கு வந்துட்டேன். முக்கா மணி நேரமா உன் மக சண்டை போட்டது பாத்துட்டு வர. என்ன புள்ள வளர்த்திருக்காத நீ? நீ ஒருத்தி தான் பாக்கி. இப்ப நீயும் கேட்டியா? என்ன படிச்சு தெரியுமா? எப்படி இருக்க? என்ன இது? நாளுக்கு நாள் ஒசந்துட்டே போற. இதோட நிறுத்திக்காத்தா? அப்பதான் எங்க பிள்ளைக்கு தோதா இருக்கும். ஏன்டா? ஆமா என்னமோ சொல்ல வந்தே. என்னது சொல்ல? அங்க இருந்து இங்க தாவது, இங்க இருந்து அங்க தாவது, டைவ் அடிக்குது. என்னைக்காவது ஒரு நாள் கையை கால உடைச்சு வரப்போது பாரு. அத கேட்டா மண்ட கருமா பேசுது. எப்படி எப்படி மண்ட கருமா பேசிட்டு இருக்குமா? டேய் நீ சும்மா இருமா. ஏய் திருநெல்வேலி போய் படிச்சுட்டு வந்தமா? அத்தைக்கு அல்வா வாங்கி கொடுத்தமா? இல்லாம வந்தது வராதமா? என்னடி கம்ப்ளைண்ட்? என்ன டெய்லி தானே பாத்துட்டு இருக்கோம். இதுக்குதான் வந்தோம். என்ன காக்க பிடிச்சிருந்தியா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன இவ்வளவு போட்டு மிரட்டிட்டு இருக்க? அம்மா உனக்கு அவளை பத்தி தெரியாது. ஏய் நீ முதல்ல இடத்த கழுவி. நான் போக மாட்டேன். போறியா லேடி? ஏய் வாய் மூடு. நீ உள்ள போமா. போமா போய் தாவணி போடு. என்ன இப்படி எல்லாம் பேசுற? என்னம்மா உங்க அண்ணன் ஊர் வியாக்கியான பேசுதுல? பொண்ணு இப்படி சுத்துதே ஒரு தாவணி பொண்ணு தெரியவனமா? அதிக பிரசங்க நாய். ஏன்டா இப்படி தர தர ஊர் வம்பு இழுத்துட்டு வந்து நிக்கிற? எது ஊர் வம்பா? ஊர்ல எவன் வேணா எது வேணா பண்ணுவான். உன் பிள்ளை கை கட்டி வேடிக்கை பாக்கணும்னு நினைக்கிற நீ? நான் யாரு முத்துமா? தட்டி கேட்க மாட்டேனா? ஆமா ஒன்னு நாலு தட்டு தட்டாதனால்தான் இப்படி எல்லாம் பேசுற. என்ன இல்ல போடைக்கு போட போய் இங்க என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்க? போ. என்ன என்னம்மா அங்க துவைக்க வேண்டியது புடைக்க வேண்டியது 1000 தட்டி வச்சு இங்க வச்சுட்டு நீ என்ன வந்து நடுவுல வந்து நியாயம் சொல்லிட்டு இருக்க?
இதெல்லாம் உன்னோட வச்சுக்கமா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா சும்மா இது யாரு உள்ள பொசுக்கு பொசுக்கு நுழைஞ்சு காது நீட்டு கருத்தை சொல்லிட்டு இருந்தா கோவம் வராதா அவங்க இடத்துல அவங்கவுங்க இருக்கணும்ல ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற எங்க இருந்து உனக்கு இவ்வளவு வாய் வந்துச்சு என்ன திட்டேன் ஏ அப்பா வராது திட்டுமா என்ன கிறுக்கச்சி நினைச்சிட்டு இருக்கியா அம்மா தெய்வமே உன்னை போய் கிறுக்கச்சி நினைப்பனா திட்டுமா கோழ்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு இந்த நடிப்பெல்லாம் உங்க அப்பா கிட்டயே வச்சுக்க நடிக்கவே தெரியாது ஏன்ல இப்ப உதாரணம் இப்படி திட்டிட்டு இருக்க நீ ஆமா நீங்க தான் உங்க புள்ளைய தலையில தூக்கி வச்சு ஆடணும் என்ன புள்ள வளர்த்திருக்கேன்னு ஊரே பார்த்து சிரிக்குது நேத்து பிறந்தது கூட என்ன கேக்குறா தெரியுமா அப்படி எங்க நான் தப்பா புள்ளைய வளர்த்து போறேன் சொல்லுங்க என்ன தப்பா ஒழுங்கா பள்ளி கூட போயிருந்தா நாலு பேர் கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சிருக்கும் இல்ல காடு கழனி போயிருந்தா கொஞ்சம் பொறுப்பாவது வந்திருக்கும் இப்படி எதுவுமே இல்லாம தெனோ தெனோ ஊர் வம்பு இழுத்துட்டு வரா இல்ல என்ன தப்புன்னு வரைக்கும் காலங்கால வெயிட்டன் சொல்லிட்டு இருக்கனே இங்க பாரு புள்ளைய எவ்வளவு பொறுப்பா உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்கா ஆமா இத கட்டி உங்க அப்பா காதுல வை பாத்தீங்களா பா உங்க அம்மாக்கு அறிவு அவ்வளவுதான்டா என்னது என்ன என்னது பாவாடை இல்லாம தாவணி இல்லாம என்ன வேஷம் இது ம் எல்லாம் உங்க மகனாலதா ஏ அவன் என்ன பண்ணா சரி அத்தை எல்லாம் வந்துட்டு இருந்தாம மாமனுக்கு என்ன வாங்கியதா ம் சோப்பு போட வந்திருக்கா என்னப்படி உனக்கு எங்க வருது எனக்கு என்ன போடு தாயி நல்ல போட்டு தேய் என்னடி இது வெண்ணில குளிப்பாட சொன்னா பச்சை தண்ணில குளிப்பாடிட்டு இருக்க ஏதோ ஒரு குளிப்பாட்டல விடு ம் மாமா நான் உங்களை ஒண்ணு கேக்கணும்னு நினைக்கிறேன் கேக்கட்டுமா ஏலே எதுக்கு வாயில வச்சிருக்கீங்க ஏன் உங்க மக எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்குது அதுக்கு சிரிக்கவே தெரியாதா அம்மா மசிப்பானா சிரிக்க கட்டல உனக்கு ஆமா கிழிச்சுது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வராளே என்ன ராசாத்தி எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கா கேக்கு துண்டிருந்தானே கேக்கல ஆமா சரி நீங்க கூட சின்ன வயசுல அத்தைகிட்ட இப்படி தான் நடந்துட்டீங்களா நம்ம சமாஜாரமே தண்ணி இல்ல நான் உங்க அத்தை கனெக்ட் பண்ற காலத்துல இந்த சைக்கிளுக்கு போதே சைக்கிள் அது கேரிய கழுத்து திக்கல வீசிப்புட்டு உங்க அத்தை இதுக்கு பார் மேல வச்சு ஒரே டபுள்ஸ் தான் கோயில் கோலாம் டூ இன் டாக்ஸ் ஒரு அட விடுறது இல்ல ரவுண்ட்ஸ் கட்ல அடிச்சா அப்படி அமிக்கி முடிக்கலாம் போவ என்னங்க ஏ சொல்ல போறதா சும்மா இருங்க நீங்க ரொம்ப லக்கி ஏய் நீ என்ன தோ போறே இல்ல சுளுக்கு எடுத்துட்டு இருக்க அதானே ஒத்தையடி பாதையில போற போது ஒரே வக்கமா தேய்ச்சிட்டு இருக்க உடம்பு போற தெய்மா சரி நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பையனை பத்தி பேசிட்டு இருக்கிய என்ன விஷயம் அதுல ஒண்ணு இல்ல என்ன இருக்கு ஒண்ணு இல்ல மாமா என்ன இருக்கு பாப்போம் காட்டு பாப்போம் ஏய் ஏய் எதுக்கு ஏன் பையன் பேர கையில எழுதி இருக்க அத்தை டபுள் சுத்தி ரவுண்ட் கட்டி அடிச்சு வருது இது கூடவா புரியல முதுகுல சோப் போட்டு முஞ்சில கறி பூசிட்டலாம் உட்காருங்க தேவையா உங்களுக்கு அவன் எங்க அவ தோட்டத்து போயிருக்கா போயிருக்கா பக்கத்து வீட்டு போயிருக்கா வளர்றதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லுங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு அத்தை அவங்க வீட்டுக்கு போக கூடாது அந்த காளி பைய காத்து அவன் மேல படக்கூடாதுன்னா அவளை வெளியூர் போய் படிக்க வச்சேன் என்ன தெரிஞ்சிருந்தோம் ஏன்டி இப்படி திமிர்த்தனம் பண்றீங்க ஊர் பைய வீட்டுக்கா போயிட்டா உன் கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்கு தானே போயிருக்கா இத ஒரு பிரச்சனையா பேசுற பாவி இந்த வீட்ல தான் பார்க்க முடியும் இன்னொரு தடவை அந்த கிழவி பேசிச்சு உன்னை கொன்னு போடுவேன் ஏமா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அழுதியா நீ வேற கண்ணு கலங்கி இருக்க அவ நம்மள கண்ணு கலங்க விட்டுருவா கண்ணுல தூசி பட்டிருக்கோம் ஏ நீ பாட்டு கண்ணு கசக்கிட்டு இருந்தா நான் உன்ன அடிச்ச நினைக்க போறா அவன் அடிச்சேன் தட்டவே சாப்பிட போற உன்னை கேட்கணும் நினைச்சேன் மேல்படி படிக்க போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா ரெண்டு தொடுங்கப்பா கல்யாணம் நான் இதுதானே தொட்டேன் இதுவும் கல்யாணம் தான் இதுமா ஏய் ஏன்டா குத்துறே ஏய் பரதேச்சி நாயே அட்வான்ஸ் குத்து நான் ஏழுதே கடை வரானே சொல்றேன் உனக்கெல்லாம் ஒரு வேட்டி வேட்டி என்னடா சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா குடும்பத்தை
இந்த அம்மா கனகா அம்மா உடைய அம்மா தேவிகா அம்மா அந்த ஊர்ல வந்து ஆடுறப்ப அந்த அம்மா ஆட்டத்தையும் பாட்டத்தையும் அந்த அம்மா முகத்துல வரக்கூடிய நவ ரசங்களையும் அனுபவனுவா ரசிச்சவங்க தான் இந்த ஊர்க்காரங்க ஏய் அந்த காலத்துல எங்க ஐயா வீட்டு விசேஷத்துக்கு அந்த அம்மா இங்க வந்து ஆடுறப்ப 1 லட்சம் ரூபாய் நோட்டுகளை உடம்பு பூரா குத்தி ரசிச்சவங்க அந்த அம்மாவே வந்து ஆடும்போது மக வரதா அப்ப நீ என்ன பிளான் பண்ணிருக்க பல வருஷங்களா அந்த கலை குடும்பத்தை அந்த கலை தேவதைகளை கேவலப்படுத்தணும்னு பயங்கரமா திட்டமிட்டிருக்க நீ அந்த கனகா அம்மா வந்து யாரப்ப நீ உசுரோட இருக்கப்பா அந்த அம்மா முன்னால நீ வெறும் சடலமா தான் இருக்கணும் நீ இப்ப என்ன ஆகுற அடி வாங்கி சாரசம் வசீகர முகம் சந்திர பிம்பம் சாரசம் மாமா நாளைக்கு எங்க ஷூட்டிங் என்ன கண்ணு இப்படி கேட்டுட்ட ஏவிஎம் ஸ்டுடியோல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டூயிட் மறந்துட்டியா இந்த ஊர் நிகழ்ச்சியை முடிச்சிட்டு சீக்கிரமா போகணும் இல்லாட்டி போனா அந்த டைரக்டர் திட்டுவாரு உன்ன இல்ல என்ன பங்குத்து பாட்டுக்கு ஒரு சான்ஸ் இப்போ கேளு பழசை எல்லாம் விட்டு புதுசா ஸ்டெப் ஒண்ணு போடு ஒரு கட்டு தாவ
மரியாதையால ஊர் ஜனங்களும் உங்க முகத்துக்காக அமைதியா இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க எனக்கு இல்ல தெரியும். அப்பன் பேரை கெடுக்கிற பிள்ளைன்றாங்க. யோ நீ வாய் முடியலன்னு பேத்துறேன். என்னதான் இந்த லட்சணத்துல இவனை வளர்த்திருக்கீங்க? எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியும் எப்படி வளர்றதுன்னு. உங்க வேலைய பார்த்து போங்க. போ நீங்க நேத்து கோயிலுக்கு போனோம், நேத்தி கடன் பண்ணோம். அப்பாவும் நானும் உனக்கு எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் தெரியுமா? எங்கட போய் தொலைஞ்ச? அம்மா நான் பயங்கர கோவத்துல இருக்க, சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்காத அம்மா. ஆமா பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு உனக்கு கோவம் வரியா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நடு ரோட்ல வச்சு நாலு பேருக்கு மேல பலாரம் கண்ணத்துல இருக்கிட்டாருமா அப்பா? எப்போ பண்ண வேண்டியது இப்பயாவது பண்ணாரு, எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு சந்தோஷமா? ஆமா உன்கிட்ட போய் சொன்ன பாரு, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நான் போறேன். போ. எங்க போற? ஒட்டமாடி போறேன். மடமாடி போயிட்டு அங்க இருந்து குதிக்க போறேன். எனக்கு சாப்பாடு வேணா ஒரு மண்ணா கட்டி வேணா. நீ உன் புருஷன் நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க போ. இப்ப யாரு இவனை சாப்பிட கூப்பிட்டாங்க? என்ன பண்றது? டேய் அப்பா பயம் காட்டுறது கீழே உந்துறானடா. பயம் காட்டல நிஜமா. என்னையாவது அடிச்சிட்டானடா. அப்புறம் எதுக்கு நீ கடிச்சீங்க? டேய் உங்க மாமா ரொம்ப நல்லவன்டா. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணா துடிச்சு போயிடுவான்டா. அவனை போய் ஏத்து பேசிக்கிட்டு இருக்கணும். நானும் கூட சேர்ந்து பேசினா அவன் மனசு உடைஞ்சிடுவான்டா. அதுக்காக தான் உன்னை அடிச்சேன். வா வா சாப்பிடலாம். வா சாப்பாடு போங்க. டேய் இவ்வளவு தூரம் சொல்றேன், இதுக்கு மேல வீம பிடிச்சா அதுக்கு மேல நான் வீம பிடிப்பேன். போங்க. இன்னைக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மா கோழிக்கு பிரமாதம் வச்சிருக்கு. வாசம் கமா. டேய் டேய் அப்பா வாசம் கமாமல் வருதே. நீ வரல நான் போய் சாப்பிடுவேன். போங்க நீ போய் சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம். வேண்டாம் வேணாம் சாப்பிடுங்க. அச்சியா, நீ உத்தரவா கொண்டா
எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு கோழி குழம்பு ரொம்ப பிரமாதம். ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆன அடுத்த வருஷம் சடையாண்டி கோயிலுக்கு சாமி கும்பிட போனமே. ஆமா. அப்ப ஒரு குழம்பு வச்சியே அந்த கை பக்குவம் அப்படியே இருந்தது நீ குழம்புல. அன்னைக்கு என் விரல் கூட கடிச்சீங்களே. மறக்கல நீ. மெதுவா சரிங்க. சாப்பிட்டாச்சு. ஏப்பம் ஏப்பம் விட்டு கட்டுறதா? ஏப்பம் விடுங்க விடுங்க, நல்லா விடுங்க. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? என் புருஷன் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டேன். எலும்பெல்லாம் அவர் சாப்பிட்டாரு, கறி எல்லாம் எனக்கு ஊட்டி விட்டாரு. சரிதான், அவர்தான் நல்லா எலும்பு கட்டிப்பாருன்னு தெரியுமா எல்லாருக்கும். ஆக புருஷ மண்டட்டி ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டீங்க. ஓ, வெத்தலமா போட்டுட்டு இருக்கீங்க. முத்து நீ அனாதடா, அனாதா. உனக்கு யார் இருக்கா? உனக்கு உடனடியா ஒரு பொண்டாட்டி தேவை, ஒரு பொண்டாட்டி தேவை. உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தா அப்படி உன்னை மொட்டை மாடியில காய போட்டு சோத்த திம்பலா? பொங்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்க மாட்டாளா? நேர மாமா வீட்டுக்கு போ, பொண்ணு தயாரா இருக்கு, கட்டிக்க, நல்ல கறியும் சோறும் சாப்பிடு, வெத்தலை போட்டுக்க, என்னதான் பண்ணுமானே. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் யார கட்டணும் யார கட்டக்கூடாதுன்னு. அவரை வெத்தலை பாக்கு போட சொல்லுங்க. அப்பா சொல்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, நீ அவர் பக்கமா? நான் 100 பொண்ணு பாப்பேன், எனக்கு தெரியும். அந்த பொண்ணு அவருக்கே கட்டி வை, எனக்கு தேவையில்லை. பொண்ணு புலம்புறது பாரு. நல்லா உட்காந்து சாப்பிட்டு நம்மள காய் போட்டுற நல்லா ஆறி அலண்டு வரும். நான் போயிருக்கேன். கோழினாரு வாசனாரு எல்லாம் திருண்டார் போல. நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? மகன் இப்படி பட்டினி போட்டு சோறு தின் உட்கார்ந்து இருக்கே. அடிச்சு என்ன? வாங்க சாப்பிடலாம். அம்மா, அம்மா என்ன? அப்பா இன்னும் சாப்பிடலையா? உன்னைய விட்டு அப்பா என்னைக்காவது சாப்பிட்டுருக்காங்களா? நீ சாப்பிட, சாப்பிடுங்கப்பா. இல்லப்பா, நீங்க அடிச்சது எனக்கு வலிக்கலப்பா. நான் எங்க அப்பா அடிச்சாங்கன்னு நினைச்சா எனக்கு மனசு தாங்கலப்பா. அங்க ஒரு வாய் இங்க ஒரு வாய் ஊட்டின புள்ள ஜன்னல் ஆத்தா நிக்கிறாளேன்னு நமக்கு ஒரு வாய் ஊட்டி இருக்கலாம். உங்களோட சேர்ந்து படிப்பு கெட்டு போய் ஊர் சுத்திட்டாலே இது. இத பாரு, கடைசி தடவையா சொல்றேன், இன்னொரு தடவை அவனோட உங்களை பார்த்தேன், கைய காலம் முறிச்சு அடுப்புல வச்சுடுவேன். எரும மாடை கதவை போட்டு உடைக்கிறத. தம்பி நீ வாங்க உட்காருங்க. மனசுல என்ன நினைச்சிருக்க? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் வந்து உலைய வச்சேன். அரிசிய போடுறதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட கதை கேட்க வரல, எதுக்கு நீங்க அடிச்சேன்னு கேட்டேன். ஓ, வாயில என்ன கொலகட்ட வச்சிருக்க? கேட்டுட்டு இருக்கேன்ல. இல்ல தம்பி, அப்பா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. இந்த பைகளோட சுத்துறனால தானே என்னைக்கும் அடிக்காத அப்பா எனக்கு அடிச்சு போட்டாங்க. மனசு கேட்கல. இனிமே இந்த மாதிரி நம்ம வீட்டுல நடக்கூடாதுங்க. நம்ம வீடா? எது நம்ம வீடு? அது எங்க வீடு, அங்க நீ வேலைக்காரி. உனக்கு எத்தனை தடவை சொன்னா மண்டல ஏறாத? எல்லாம் எங்க அம்மா அப்பா குடுக்குற செல்லம், நீ இப்படி ஆடிட்டு இருக்க. மரியாதை கிட்ட மணி பேலு. இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இல்லன்னா எங்க வீட்டு வாசப்படி மீதி கூட சொல்ல. தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மறைச்சிருக்கப்பா. இதான் கடைசி. ஏ போங்க. ஏ, யார் சேல? அம்மா வீட்டு சேல. தெரியுது, அதனாலதான் கேக்குறேன். எதுக்கு எங்க அம்மா சேல எடுத்து நீ கட்டிட்டு இருக்க? உனக்கு தீபாவளி பொங்கலுக்கு சேல துணிமணி காது மூக்கு கழுத்துக்கு நாய் கொடுத்துருக்காங்கல்ல, எந்த வீட்டுல வேலை கறி வச்சு பாத்துட்டு இருக்காங்க? இங்கப்பா, எங்க அம்மா சேலை வேற யார் கட்டானு பிடிக்காது, புரியுதா? போறாங்க, போங்க.
சாமி எப்படி இருக்காரு எப்படி இருந்தா எனக்கு என்ன 8 இல்லமன்னா சரி வரவனுக்கு 8 இருக்கா இல்லன்னா இவளுக்கு எப்படி தெரியும் நாங்க அந்த கால மாதிரி ஜாதகம் பார்த்தலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் டி வரவனுக்கு 8 இல்லன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொண்டு வந்தாதான் தாலி கட்டவே இருக்கு கரெக்ட்டா சொன்ன ஏய் என்னடி பண்ற ஆ பாத்தா தெரியல தெரியுது அதனால தான் கேக்குறேன் ஏன் இப்படி பாவடை கட்டி குளிச்சிட்டு இருக்க போங்கடா பாவடை கட்டாம குளிச்சா அசிங்கமா இருக்கும் அரஞ்சனா பாரு அன்னைக்கு வீட்ல தாவணி போடாம சுத்தனதுக்கே கத்தனல்ல இப்படி பப்ளிக் பிளேஸ்ல பாவடை கட்டி குளிச்சிட்டு இருக்க அறிவில்லை உனக்கு நான்சென்ஸ் நான் எப்படி வேணா குளிப்பேன் ஆமா பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை சைட் அடிக்கிறீங்களா ஆமா உன் மூஞ்சே சைட் அடிச்சாலும் உன்னை விட அந்த ஐயரா தூசா எவ்வளவு அழகா இருக்கு இப்ப பாரு உதட்டி கீழ மச்சான் என்னிமா உஷா நீ ஏன் இந்த மாதிரி அசிங்கமான பொண்ணோட ஆத்துல உட்காந்து குளிச்சிட்டு இருக்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போறது ஆத்துல போய் வெண்ணி வச்சு குளிமா போடி போ அவர் வெண்ணி வச்சு குளிப்பாரு நீ போய் குளி நீங்க நல்லா சோப் போட்டு விடுங்க சோப் அப்புறம் போறேன் கையில என்ன காயம் காட்டு காட்டு மட்டும் போ ஏய் காட்ரி காட்டு மட்டும் போடா போடலாம் உஷா மாமி உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா இல்லையா நல்ல பொண்ணு நீங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்து குளிங்க நீங்க அங்க திரும்பி சோப் போடுங்க நீ இங்க திரும்பி கைய காட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காட்டு முடியாது ஏய் காட்டு போறியா இல்ல போ ஏய் காட்டும் சொல்லிட்டு இருக்க அப்புறம் சும்மா அடம்பிடிச்சிட்டு இருக்க என்ன இப்படி கை நெஞ்சு எல்லாம் என் பேர் எழுதி வச்சிட்டு இருக்கே நாளைக்கு உங்க அப்பா வேற ஒரு இடத்துல மாப்பிள பாத்து கட்டி வச்சான் வை வர்றவன் படிச்சு பாத்துட்டு என்ன நினைப்பான் அறிவு இல்லாம பேசாத எவனோ ஒருத்தர் நாயை கட்டணும் எப்படி இருந்தாலும் உன்னை தான் கட்டி தொலையணும் எப்படி இருந்தாலும்னா நான் அசுகம் வந்தா கூட கட்டி கேக்கும் ஆமா இப்ப மட்டும் அழகு வடிதாக்கும் இல்லையாக்கும் சரி இந்த அழகு பிரச்சனை இதோட விட்டுருவோம் வேற என்ன பிரச்சனை இருக்கே எங்க அம்மா அப்பா வேற இடத்துல பொண்ணு பார்த்தாங்க வை நான் என்ன செய்வேன்னு கேட்டியா என்ன செய்வே கட்டிக்குவேன் ஏன்னா எனக்கு எங்க அம்மா அப்பா தான் தெய்வத்துக்கு மேல அவங்க கோட் பட்டாங்க என்னால தாண்டவே முடியாது அப்படி எவ்வளவு வந்தா வந்தா நாக்க இழுத்து வச்சு ஒட்ட வெட்டிடுவேன் ஐயோ சித்தர் கட்டிங்க அவ்வளோ இல்ல பா ஆமா மூதேவி நாலு பேர் இருக்கிற இடத்துல காட்டு காட்டுனா நான் எப்படி காட்டுவேன் இப்ப பாக்குறியா ஐயோ நீ ஏதாவது இங்கிலீஷ் எழுதி வச்சப்ப நான் படிக்காதவன் புரியாது நான் எல்லா மொழியிலும் எழுதி தொலைச்சிருக்கேன் இப்ப பாக்குறியா ஏய் வேற இப்ப வந்து பாக்குறியா இல்லையா பாரு பாரு சொல்லிட்டு இருக்கே நீ வந்து பாக்குறியா இல்லையா இப்ப வந்து பாக்குறியா இல்லையா நீ வந்து பாரு என்ன விட ஐயோ யாரா பார்த்தா என்ன பாக்குறியா அசிங்கமா பண்ணிட்டு யாத்தா யாத்தா ராசாத்தி
ஏமா انا பெத்தார என்னமா அட தவுடு ராஜாத்தி கஜமணி அஞ்சாரி சிபாஜி ரஜினி கமத் ஆஹா ஆஹா ஹா 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 தம்பி 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 மோசம் போயிட்ட தம்பி மோசம் போயிட்ட தம்பி என்னாச்சு காது கேட்காத புள்ளையா காது காதுமா வச்ச மணிக்கு கல்யாணத்தை முடிக்க பாக்குறாங்க தம்பி என்ன சொல்ற ஒரு வயர்ல ரெண்டு வயிறு பிரிஞ்சு ரெண்டு காதுக்கும் முறத ரெண்டு கிண்டால பாத்துட்ட தம்பி ஐயா நான் பாக்க கண்டு சரியா போச்சு ஊருக்குள்ள நாலு பய பாத்துருந்தானா நம்ம குடும்பமான மரியாதை என்ன ஆகு தம்பி ஐயா ரெண்டு காதுல ரெண்டு மிச்சம்னா காதுக்குள்ள இருக்க தப்பு எந்த அளவுக்கு கிழிஞ்சு போயிருக்குன்னு நீயே பாரு தம்பி யாரு காது வைக்கலங்கிற ராசாத்தி தான் நம்ம ராசாத்தி ரெண்டு ஸ்பீக்கரும் போட்டு போய் ரோட்ல நோலும் தெரியுது தம்பி சொல்லணுமா இல்லையா ஐயா என்கிட்ட சொல்லலாம்யா கட்டிக்க போற உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா என்ன உளறிட்டு இருக்க நேத்தா அவகிட்ட பேசிட்டு வந்தேன் நானும் தான பேசிட்டு வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன பண்ணா அது நம்மகிட்ட பேசணுமா இல்லையா என்கிட்ட பேசினானே என்கிட்ட பேசல தம்பி என்கிட்ட பேசலையே தம்பி நீங்க சின்ன பைய உங்களை ஈஸியா ஏமாத்தி போலாம் என்ன ஏமாத்த முடியுமா தம்பி ஒன்னு சொல்றேன் தம்பி இந்த பிரச்சனைய ஐயாவை வச்சு ஒரு பைசர் பண்ணாம அந்த குட்டி கடத்துல நீ தாலி கட்டப்ல சரி இப்ப என்ன ஆயி போச்சுன்னு கை எல்லாம் உதறி இருக்க உதற விட்டாக இல்ல உதற விட்டு விட்டாக இல்ல உதறத்தா விட்டு விட்டாக இல்ல என்ன அப்படி 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 திரும்ப என்ன அப்படி அங்க பாரு அங்க பாரு தம்பி தம்பி வாவே என்ன வாவே என்ன பண்ணப் போறேன் இப்ப ஒரு நாளே கூப்பிடுறேன் கேக்குதா இல்ல வந்து நீங்க பாரு ராசாத்தி 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 எப்படி நேருக்கு நேரா வச்சு நிரூபிச்சாச்சப்பா இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும் என்ன ஐயோ ஐயோ காதுல மிஷின் இருக்கும் போதே ஒரு இலவு கேட்கல எடுத்துட்டு என்னன்னு கேட்டா என்ன கேட்கும் நீ மாட்டிக்க மாட்டிக்க இருக்கமா சொறிக்கமா ஓகே முடியும் கொடுத்த கடவுள் காதுல கைய வச்சுட்டாரப்பா காதுல கைய வச்சுட்டாரப்பா இனிமேல் நான் எதுவும் பேசுற மாதிரி இல்ல நீயே சத்த நித்த போட்டு பேசி உன் வாழ்க்கை நடத்திக்கப்பா நடத்திக்க ஏய் காதுல கே கழுத்து நீ ஏதோ செவிட்டு மிஷின் மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு ஆசியா இங்க அத்தானுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு எதுக்கு அவன் நல்லா தெளிவாட்டமா இருக்கான் என் தம்பிக்கு ரெண்டு காது யார காது நீ ஏன் சொல்லிட்டு போ தம்பி இது என்ன பச்சே எது பண்ணா நாட்டா பட பச்சிக்கணும் அவங்க இங்க போய் சொல்லி ஆளு போ ஏய் இது செவிட் மெஷின்ல பாட்டு மெஷின் கேட்டு பாரு பாட்டு பாட்டு மெஷின் வா 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 ஆமா பாட்டு மெஷினே தான் என்ன தம்பி எதுக்கு கைய மடிச்சு கட்ட என்ன சொன்னா என்ன சொன்னே யாரு காது கேக்கல என்ன தம்பி காது தான் கேக்காம யாருக்கு கேக்குறானே பாப்பா பாட்டு கேக்குறீங்க இது கரெக்ட் இது மரியாதை வரட்டாமா அப்பா வீட்ல யார் காருங்க தாத்தா அண்ணா காமங்கோட்டக்காரன் கல்லிட கோட்டக்காரன் எவனாவது என் பேத்திய பொண்ணு கட்டி இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா அவன் காலை வெட்டி அடுப்புல வச்சிருவேன் கேக்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டானுங்களா அவன் தலையில போட்டு ஓடடி அண்ணா என்னடி என்ன உள்ள சத்தம் கட்ட பொண்டாட்டின் பார்க்க மாட்டேன் பெத்த தாயின் பார்க்க மாட்டேன் என்ன எதிர்த்து யாராவது சத்தம் கொடுத்தீங்க சங்க அத்து புடுவ ஜாக்கிரத ராசாதி கிட்ட சொல்லி ஏதாவது குழப்பம் பண்ணணும்னு நினைச்சீங்க உங்க உசுர் இருக்காது நான் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன் இந்த குடும்பத்துல நான் சொல்றதா நடக்கணும் நடக்கும் ஓ சொந்த பந்தத்தை விட என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்னடா பேசுற ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு என் பேத்தை கட்டி கொடுக்கறதுல உன் கௌரவம் இருக்கா உனக்கு என்ன பித்து கத்து புடிச்சு பித்து புடிச்சு போச்சு அதனால நான் சொல்றேன் என் சொல்ல மீறி யாரா நடக்கணும்னு நினைச்சீங்க வெட்டி கூறு போட்டுடுவேன் என்னடா பேசுற நீ பேசாத அண்ணா காபி தண்ணி கொண்ட சின்ன சின்ன ஆசை
என்ன பாடி ரெண்டு பேரும் உம்மன் இருக்கீங்க ஏமா பேச மாட்டீங்கறா ராசாதே இவாடா உக்கார் அது ஒண்ணு இல்லடா கண்ணே அன்னைக்கு நான் உன்ன என்ன கேட்டேன் மேல படிக்க போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டேன் நீ என்ன சொன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்ப்பான்னு சொன்ன அதனால உன் கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போனோம் அதை நினைச்சு அதுங்க உம்முன்னு இருக்குங்க உனக்கு சந்தோஷம் தானே ஏ கல்யாணம் பண்ணிக்க போறதே சந்தோஷமா போகுது நீங்க ஏன் தர தெரியும் உம்முன்னு இருக்கீங்க சரிங்க வாமா என்ன முகம் மாடி கிடக்குது இதா சாப்பிடுறியா சாப்பாடு கிடக்குது கழுத ஏமா அவதான் படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டால காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இல்லாம இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புருஷன பொண்டாட்டியும் உனக்கு கல்யாணம் கவிடியா இப்ப அதுக்கு என்ன அவசரம் அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஏற சொல்ல அம்பல ஏறுமா ஐயோ இப்ப நீ என்ன சொல்லி யாரு கேக்கல நான் ஏன் இப்படி எல்லாம் புலம்புற தெரியுமா ஏன் உனக்கு எங்க தெரிய போகுது ராத்திரி படுத்தா கெட்ட கெட்ட கடமா வருது நெஞ்சு அடிச்சுக்கிட்டு காலையில எந்திரிப்பனோ மாட்டணும்னு கிடக்குறேன் ஆரம்பிச்சிட்டியா நீ அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாக மாட்டேன் ஆமா இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க அண்ணன் ஏதாவது சொல்லிச்சா அவன் சொல்லுவான் சோத்துக்கு உப்பு இல்ல சுரக்காய்க்கு பருப்பு இல்லன்னு அவன் என்னைக்கே வார்த்தை மாய்ச்சிருக்கா இத பாரு இந்த உசுறு போறதுக்குள்ள என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அதுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ இதெல்லாம் உன் காலத்திலேயே நடக்கும் கவலையே படாத கொஞ்சம் மோர் குடி ஏண்டி இந்த மோர குடிக்கிறதுக்கு நான் அங்க இருந்து வந்தனா ஏண்டி என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க இத பார் உடனடியா என் பேரனுக்கு பேத்திக்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இல்ல இந்த வீட்டு வாசப்படியும் மெதிக்க மாட்டேன் அம்மா என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற சரி இன்னைக்கு அவர்கிட்ட பேசி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் சரியா முதல்ல குடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் பரவாயில்ல என்னங்க என்னங்க நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க அம்மா சொன்னது காதுல வெளிய இல்லையா உங்க அம்மா சொன்னது இந்த காதுல வந்துச்சு உங்க அண்ணன் வந்து இந்த காதுல சொல்லிட்டானா என்ன நீ யோசிக்கலாம் என் பொண்ண வந்து கட்டிக்கோ அண்ணன் வந்து சொல்லுமா நாம தான ஒரு போய் கேக்கணும் நான் கட்டிக்க போறேன் கட்டிக்க போற போய் கேளு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அவங்க கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு அவனை கூப்பிட்டு இதான் பொண்ணு கட்டற தாலின்னு சொன்னா கட்டிட்டு போறான் என்ன மந்திரமா ஆயம் போட்டியா கல்யாணம் ஆனதுல இன்னைக்கு வரைக்கும் நீ சொன்ன படி தான் நான் அடிக்கிட்டு இருக்கேன் என் பையன் எப்படி ஆடுவானாக்க டேய் முத்து நீ வாடா என்னம்மா உனக்கு கல்யாணம் கல்யாணமா போமா எனக்கு வெக்கமா இருக்கு உனக்கு வெக்கம் வந்தா ஏண்டா ஏ சேலல நூல் ஊர் வர எப்பமா கல்யாணம் நாலு கிழமை எல்லாம் பார்த்து இந்த மாசமா அடுத்த மாசமா வெச்சுக்கலாம் என்னமா நீ எல்லா நாள் நமக்கு நல்ல நாள் தானமா ஆ என்ன அவசரம் பாத்தீங்களா என் புள்ள தங்க புள்ள பொண்ணு யாரு கேளு கேளு பொண்ணு யாருமா வேற யாரு நம்ம ராசாத்தி தான் அது ராசாத்தியா அந்த டப்பா முஞ்சி எவன் கட்டுவான் கேளுடியா டேய் ஓ மோரக்கடிக்கு அவ போதாதா முகத்துல என் குடும்பத்துல பேச கூடாது உன் குடும்பத்துல பேசிக்க என்ன ஏமா அவெல்லாம் ஒரு பொண்ணு அவங்க அப்பா மரியாதை தெரியாது அந்த ஆளு எனக்கு மாமனாரு நடுவீட்டுல பாப்பறப்பான்னு உங்க அம்மா கிளை வேற குடும்பமா அது கூறு கட்ட குடும்பம் இலக்காரம் இல்ல விடு ஆனா வர்றவன் எங்க அப்பாவுக்கு வேட்டி துவைக்கணும் சட்டை துவைக்கணும் காலம் கிணும் கையம் கிணும் சொலக்கத்து பொண்டாட்டி எங்க அப்பாக்கு வேலைக்காரி நீ தான் செய்ய மாட்டேங்கிற அவளே செய்ய விட எங்க குடும்பத்துல இருந்து வரவங்களா இங்க வேலை செய்யறதுக்கு வரவங்க நாங்க எல்லாம் வேலைக்காரங்களா ராஜ பரம்பரை என் கை கால பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஏ ராசில தான் உங்க அப்பா இப்படி ஆனாரு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு கேட்டுப்பாரு நான் எல்லாம் தொழிலாளி வர்க்கம்டா ஏழை பிடிச்சு உள்ள ஆரம்பிச்சா இருட்டா விட மாட்டேன் விடிய விடிய விழுந்துட்டு இருப்பேன் அப்படி உழைச்சி சம்பாதிச்சு சொத்து அவ்வளவு பெரிய ராசியா ராசி சரி அப்படியே இருக்கட்டும் அதுக்காக காலம் பூரா நான் என் மகன் என் பேரண்டு வரிசையே தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பத்தை முன்னெடுக்க மாட்டேன் ஒருத்தர் தான் அப்படின் இம்சம் பத்தாது அப்பனும் பிள்ளைமா சேர்ந்து பேசுறீங்களா பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க என்ன சொன்னீங்க நான் உங்களுக்கு இம்சை போயிட்டேன்னா இங்க பாருங்க முன்னாடி எல்லாம் வாட கொலை தள்ளா ஒரு ராசி மாடு கண்ணு போட்டா ஒரு ராசி பால வடக்க பொங்கினா ஒரு ராசி இப்படி எல்லாத்துக்கும் ஓராசி ஓராசின்னு சொல்லி கை காலை பிடிச்சு கெஞ்சுவீங்க இப்போ நான் உங்களுக்கு எழுப்பமா போயிட்டேன்ல சொல்லுங்க சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க டேய் டேய் நீ நேத்து பிறந்த நாய் ஏன் அத்தலை பத்தி பேசிட்டு இருக்கியா அதுக்கு நீங்க ஒத்து வேற ஊதுறீங்களா இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க நீங்க ரெண்டு பேரும் போங்க எக்கேடு கட்டு போங்க யார் வேணாலும் கேட்டுக்கிட்டு சீர அழிஞ்சு ஊர்வலமா போங்க எனக்கு என்ன
நிம்மதிரா ஆமா பிரச்சனை ஓஞ்சது என்ன இங்கே கோபம் மலை மேலிருந்து கீழிறங்க வேணும் எங்க மகாராணிக்கென்ன இங்கே கோபம் மலை மேலிருந்து கீழிறங்க வேணும் உன்னம்மா பூவம்மா கோபம் என்னம்மா செல்லம்மா கொஞ்சம் நீ விட்டு கொடம்மா ஒரு சின்ன சிரிப்புல நெஞ்ச பறிக்கிற மல்லிகம் மொட்டி இருக்கு அத கண்டு கண்டு இந்த ஊரில் இருக்கிற கண்ணுக பட்டி இருக்கு அப்பா புள்ளையமா சேர்ந்து கலாட்டா பண்ணிட்டு இப்ப காக்கா பிடிக்கிறியா இதுக்கு மேல நீ பாடுன உன் வாய தேச்சு விடுவேன் எங்க மகராணிக்கென்ன இங்கே கோபம் மலை மேலிருந்து கீழிறங்க வேணும் சின்ன புள்ள போல அடம் பிடிக்கிறது என்னத்துக்கு கோபம் வருவது என்னத்துக்கு கண்ணால ஜாட செஞ்சு கடல் நீர் இறைக்க சொன்னா கட்டாயம் செஞ்சு முடிப்போம் வானில் நடக்க சொல்லு வெண்ணீன் பறிக்க சொல்லு வில்லா வளைஞ்சு முடிப்போம் ஒரு தேவதையோடு நீ பேசணுமா கட்டிடும் சேலைக்கு வானதில் வண்ணங்கள் பூசணுமா சொல்வத தட்டாம செய்யறோம் கட்டளை இட்டு விடு அண்ணன் பொண்ணு கட்டும் மேல ஒன்று மட்டும் வேணா எங்களை விட்டு விடு எங்க மகராணிக்கென்ன எங்க மகராணிக்கென்ன இங்கே கோபம் மலை மேலிருந்து கீழிறங்க வேணும் ஆத்தாவ பார்த்துக்கத்தான் அழகான பொண்ணு ஒண்ணு ஆத்தூரில் பார்த்து முடிச்சோம் பார்த்தா பசி மறக்கும் பாலோரும் மண்ண முகம் பஞ்சாங்க தேதி குறிச்சோம் மருதாணி பூசாம செகச்சவப்பா மலநாட்டு மானாக துள்ளி நடப்பா குயில் கூவ பாடங்கள் சொல்லி கொடுப்பா குளிர்வாடை மலராக கொஞ்சி சிரிப்பா எத்தனை வேலைகள் செய்தாலும் பூமுகம் பூத்திருப்பா காவலுக்கும் முந்தன் ஏதலுக்கும் அவ காத்திருப்பா காத்திருக்கும் அந்த பொன்மகள் யாரென்று சொல்லட்டுமா வேறு யாரும் இல்லை மாமன் மகள் தானே இப்போது சந்தோஷமா எங்க மகராணிக்கென்ன எங்க
மகராணிக்கென்ன இங்கே கோபம் மலை மேலிருந்து கீழிறங்க வேணும் பொன்னம்மா பூவம்மா கோபம் என்னம்மா செல்லம்மா கொஞ்சம் நீ விட்டு கொடம்மா ஒரு சின்ன சிரிப்புல நெஞ்ச பறிக்கிற மல்லிகை மொட்டிருக்கு அதை கண்டு கண்டு இந்த ஊரில் இருக்கிற கண்ணுகப்பட்டிருக்கு எங்க மகராணிக்கென்ன இங்கே கோபம் மலை மேலிருந்து கீழிறங்க வேணும் இந்த வயசுக்கு மேல அத்தானையும் தங்கச்சி எனக்கு அடையாளம் கட்டி புத்தி போதி சொல்றியா என் பேச்ச மீறி ஏதாவது நடந்தது என்ன நடக்கும் எனக்கு எதிரே போ ஓடி உள்ள நஞ்சா நீ வீட்டு போமா நான் வரேன் ஐயா ஐயாவும் ஆத்தாவும் எதுக்கு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இருங்க ஐயா இப்படி வாட்ஸ்அப்ல நிப்பாட்டி வச்சா பேசுறது உள்ள வச்சு பேசுறதா என் மரியாதை இதெல்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் அவனை ஏன் அதட்ட வீடு தேடி வந்தவங்கள வாணு ஒரு வார்த்தை கூப்பிடல அது எடுத்து சொன்னா அத்தையை மிரட்டுற என்னடா ஆச்சு உனக்கு என்ன இல்ல உனக்கு என்ன தர்ம சங்கடம்னு எனக்கு புரியலையே பாருமா இந்த ஏழு ஜென்ம எடுத்தாலும் நீதான் என் தங்கச்சி அந்த பாசம் ஊரை ஓட்டு போவாது அந்த உரிமையோட என் வீட்டுக்கு எப்ப கழுவா அதுக்கு மேல நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் என்ன பேசுற நீ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல அதோட விட ஏன் எதுக்கு கேட்டு என் வாயை கழறாத அசிங்கமாயா நீ இதை விட எங்களுக்கு என்ன அசிங்கம் வேணும் உனக்கு ஏன் பிடிக்கல அதை சொல்லு என் வீட்டுக்கு காமங்கோட்டையிலிருந்து சம்பந்தம் பேச வந்திருக்கேன் தயவு செய்து நடுவீதியில் வச்சு குழப்பம் பண்ணாதீங்க இங்க இருந்து போயிடுங்க என்ன சொன்ன தமிழ் பேச வந்திருக்காங்க என்ன தைரியம் உனக்கு இந்த பொண்ணு கிட்ட என்ன குறைய கண்ட எவ்வளவு நல்லா காத்திருந்தேன் இப்படி என் பொண்ணை புடிச்சு அவமானப்படுத்தணும்னு நீ எல்லாம் நல்லா இருப்பியா தங்கச்சி தங்கச்சி நூத்துல விட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் போயா இந்த ஏழு ஜென்மத்துக்கு வீட்டு போகாத பாசமா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் இந்த பாரு மரியாதையா எங்களை இப்ப எங்க இருந்து போக சொல்லிடு பேச நீ உங்களுக்கு எனக்கு 1000 இருக்கலாம் என் வீட்டுக்குள்ள வந்தவங்களை அவமானப்படுத்துனீங்க கையிடுங்க கையிடுங்க இங்க வாங்க டேய் இது இஞ்சாவை நினைச்சாரா ஏய் பாய் சொல்லிட்டு போடா சட்டையில இருந்து கையெடுங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மை என் தங்கச்சிக்கு தெரிஞ்சது உசுரிய விட்டுடுவா அதனால நான் வாய முடிவு சும்மா இருக்கேன் எடுங்க ஐயோ 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 நீ புள்ள புள்ளங்கிறியே அவன் பிள்ளைய இல்ல யார பாத்திரம் பிள்ளை இல்லை வெட்டி கொல்ல நீ யாரும் தெரிஞ்சுக்கிட்டே வெட்டா வாய மூடா நீ யாரும் தெரியுமாடா நீ என் தங்கச்சி வைத்திரியா பிறந்த என் தங்கச்சி வைத்திரியா பிறந்த என் தங்கச்சி வீட்டுக்குள்ள வேலைக்காரி மாதிரி பூந்து முதலாளி ஆனோன்ற ஆசையில இருக்கு நானாத சிரிக்குதான்டா உங்க அம்மா நானாத சிரிக்குதான் உங்க அம்மா தெரிஞ்சா உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோ நான் சொல்லாம இருக்கேன் சொல்ல வச்சுட்டேன் இவன் உன் புள்ள இல்ல
என்ன சொல்ற? என்ன சொல்ற நீ? என்ன ஏன் கேக்குற? என்ன ஏன் கேக்குற? நான் நான் நிக்கிறாரே. அவரை கேளு. சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். பாபாஸ். பாபாஸ். கேட்டுக்கங்கடா. நல்லா கேட்டுக்கங்க. இன்னொரு உண்மை தெரிஞ்சானும்ல? அம்மா இவகன்னா அப்பா இவக? இதுக்கு மேல எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன நடக்கும்னு தெரியாது. அவன் என் புள்ள, அவனுக்கு நான் தான் அப்பன், அவனுக்கு நான் தான் அப்பன்.
என்ன பெத்தராசா பாசம் என்ன லேசா நீ எரிஞ்ச தீயே பத்துதி போலேசா மடி மீது விளையாடும் மானே விளையாட்டு வினையாச்சு வீணே கண்ணப்பட்ட மாயமோ நெஞ்சில் என்ன காயமோ என்ன துன்பமோ எந்த முறவே என்ன பெத்தராசா பாசம் என்ன லேசா என்ன பெத்தராசா பாசம் என்ன லேசா எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நானும் உங்க அம்மாவும் திருவிழாக்கு போறதுன்னா ஆத்த கிடக்கும் போது அதையும் பிடித்தா என் தொல்லை வந்து வச்சுட்டு போவேன் சிரிச்சு மாஞ்சினேன் இப்ப போயே அப்பா என்ன அப்படி தூக்கிட்டு வந்து சொல்லு ஏன் தம்பி ஆள் ஒத்திரம் வளர்ந்துட்டு ஐயா தோல் படி ஏறி உட்காந்து வர்றியா அதிகமல்ல உனக்கு டே ஐயா என் புள்ள தோல்ல நான் கடைசி பயணம் போற வரைக்கும் அவனையும் தோல்ல தூக்கி சாப்பிடா தோளில் வளர்த்த புள்ள தோளும் உயர்ந்த அதிப்போ தேழுபோல் கொட்டுதேயே சாமியே தலமுறை வாழ்ந்ததொரு காலம் அந்த காலம் வரமுறை மீறுதிப்போ காலம் கலிகாலம் நாளை வரும் பரம்பரையே எதிர்காலத்தில் குலப்பெயர் காக்குமா அதை உணரும் நேரம் வருமா என்ன பெத்தராசா பாசம் என்ன லேசா நீ எரிஞ்ச தீயே பத்துதி போலேசா மடி மீது விளையாடுமானே விளையாட்டு வினையாச்சு வீணே கண்ணுப்பட்ட மாயமோ நெஞ்சில் என்ன காயமோ என்ன துன்பமோ எந்த உறவே என்ன பெத்தராசா பாசம் என்ன லேசா நீ எரிஞ்ச தீயே பத்துதி போலேசா வீட்டுக்கு போகாம இப்படி வெறும் வயிற்றோட படுத்து கிடக்குறியே அங்க சாப்பிடாம கொள்ளாம ஆத்தவனுக்காக காத்துக்கிட்டு கிடக்கும் போய் ஒரு வாய் சோறு தனியா அசிக்குதுமா எனக்கு சோறு போடுறியா ஐயா
எனக்கு நம்பிக்கை கிடையாதுடா. என்னை மாதிரி அவன் பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிக்கு புடவை துவச்சு போற நாய் ஊருக்கு மத்தியில நான் தான் அப்ப நச்சுன்னு சொல்லி என்னை குழப்பிட்டானடா. ஏண்டா அவன் பண்ணிருப்பாங்கிற ஐயா, அவரும் ஆம்பளை தானங்க ஐயா. ஐயா டேய், நீ அந்த ஊருக்காரன் தானடா? ஆமாங்கய்யா. பஞ்ச வர்ண பாண்டித்துறை வீட்டுல தான் தங்கியிருக்கலாம். வேலை பாக்குறதுன்னு இங்கதான்யா தங்கி இருக்குது. ஊருக்கு வெளியே தனியா தங்கியிருக்கயா? தனியா தங்கியிருக்காளா? டேய், அவன் இந்த ஊருக்கு எப்ப வந்தா அவளுக்கு அந்த பைய பாண்டித்துறைக்கு என்ன தொடரும் சொல்லி எனக்கு தெரிஞ்சாங்க. சரிங்கய்யா, போ போடா. நம்ம வித்தா மட்டும் அவன் இருந்தான் செத்தான். எப்பா தவடா இங்க வா. ஆத்தாலும் புள்ளி நல்லா இருக்காங்களா? இப்படி ஆளாளுக்கு பேசிட்டா இப்படி யாரா சேர்ந்து விட்டு வைக்கணும்? யாராவதா பெரிய விட்டு ஆத்தா வந்து தானே சேர்ந்து தொட்டு வைக்கிறது வழக்கம். நீ போய் ஆத்தாவை என் கூட்டு வா. இந்த வந்துடுறேன். டேய் நில்றா. பிள்ளைக்கு அப்ப நான் யாரை கூப்பிட்டு சேனை தொட்டு வச்சா புள்ள விளங்குன்னு எனக்கு தெரியும். அவன் வேலையை பார்த்துட்டு போங்க. டேய் என்ன பத்தி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு தான் புரியல. ஊர்ல இருந்த பழைய மரியாதை எல்லாம் நினைச்சு உங்க ஐயா அவங்க கூட்டு வந்துடாத. மரியாதை எல்லாம் கிடைக்காது. போடா. பேசுறவங்கள பெரிய மனுஷனா இருக்கியா? எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது. இதுக்கு மேல நீ அவரை பத்தி ஏதாச்சும் பேசுன நாக்க வெளிய எழுத்து வச்சு நிறுத்துறா. என்ன பெரிய மரியாதை? உங்க ஐயாவுக்கு இருக்க மரியாதை பெரிய மரியாதையா? கட்டின பொண்டாட்டிய மாத்திட்டா, ஊரைய மாத்திட்டா, அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவனை கூட்டு வர சேனை தொட்டு வைக்க போட. பேச்சு நிறுத்தியா? அவன் அறிவு கிட்டதனமா பேசுறானா? நீ பேசி பேச. நான் பேச பெருசாக்கறனா? போயா பிள்ளைய பத்தி பேசுறான் பாரு. அவன் புண்டாட்டி கழுத தொங்குறது எங்க ஆத்தா கொடுத்த தாலியா? அவன் திங்கிற சோறு எங்க ஐயா போட்ட பிச்சை. பேசுது பாரு பீத்த நாய். நித்தியா காசுமலை இருந்தா போதுமா? ஒழுக்க வேணாமாயா? பெரிய மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. தவிர நீ கிளம்பு. எங்க ஐயாவை பத்தி எல்லாம் இப்படி வாய் குத்தாம பேசாதீங்கடா. நான் கழி போடா. ஐயா ஐயா தவிடு வந்திருக்கியா? தவிடு என்ன தவிடு? தாம்பரம் சொல்றாரு பாக்குறீங்களா? காரணம் இருக்கு, கொஞ்சம் வாங்க. ஏண்டா ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயி போச்சு, மாட்டுக்கு வைக்க கூட அள்ளிப்படம். எங்கடா போயிருந்த? என்னடா முகம்லாம் வேர்த்து போய் கிடக்கு, எங்க போயிட்டு வர? சாராய கிடைக்கு. என்னது சாராய கிடைக்கா? ஆமையா, ஊருக்குள்ள ஒருத்தன் பேசிக்கிட்டா உடம்பு மனசும் பதறது. உங்க முன்னால நாலு வாரத்தை தைரியமா பேச வேணா, அதுக்காகத்தான் தண்ணியில குடிச்சிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? நான் காசுக்கு வக்கில நாய் பையன உங்களை பத்தி கேவலமா பேசுறாய்கிட்ட, அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? என்னடா சொல்றானுங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? எதுக்காக அப்படி ஒரு பொய்ய துணி பழி ஏத்துக்கிட்டீங்க? எனக்கு தெரியுமியா நீங்க எந்த பண்ணல பண்ணிருக்க மாட்டீங்க. ராமி நீங்க தெய்வம் யா? தெய்வம் யார காப்பாத்துறதுக்கு அப்படி ஒரு பழி ஏத்துக்கிட்டீங்க? குடிச்சிட்டு வந்து ஏன்டா உலக? ஐயா பேச்ச மாத்தாதீங்க, பேச்ச மாத்தாதீங்க. நீங்களும் ஆத்தாலும் போட்ட பிச்சைதாயா அந்த உடம்பு ஊச்சிரும். ஆத்த வேற சோறு தண்ணி இல்லாம கிடக்கு. சொல்லுங்கய்யா. ஐயா ஏங்க சொல்லுங்கய்யா. ஏயா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில இல்லையா? ஆத்தால புள்ள பக்கம் இருக்கு ஆஸ்பத்திரி. புள்ள கூட செத்து போச்சு. ஐயா நீங்க நீ அடிங்கயா, எதுவுமே என்ன சொல்லாம என்ன தூக்கி போட்டு கொள்ளுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை உங்கள்ட்ட கேட்டேன்னா சத்தியமா கேட்க மாட்டியா? யார்கிட்ட போய் கேட்டா அந்த உண்மை எனக்கு தெரியும்? எனக்கு தெரியுமியா? அவன் போய் வச்சுக்கிறா. அதிக பிரசித்தம் பண்ணாத. எனக்கு இந்த ஊர் என்ன பேசிக்கிறது முக்கியம் இல்ல, என் கௌரவம் எனக்கு முக்கியம் இல்ல, என் புள்ளதான் எனக்கு முக்கியம். நாச்சார் எப்படி சமாளப்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும். போய் சட்டை எடுத்து போனா. என்ன மன்னிச்சிருப்பஞ்ச வரணும்.
நான் எப்பவுமே ஹோம்லெஸ் பத்தி யோசிச்சதே இல்ல. என் புஞ்சாதிக்காக என் சுயத்துக்காக தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். இப்போ அத்தனை பேருக்கு மத்தியில ஓ மான மரியாதை பத்தி யோசிக்காம என் பிள்ளைக்காக உன்னை கலங்கப்படுத்துற மாதிரி எப்படி போய் சொல்லிவிட்டேன். எவ்வளவோ தாங்கிட்டேன், இதையும் நீ தான் தாங்கிக்க. எனக்கு ஒரு வழி தெரியல தாய். ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன பத்தி வருத்தம் இல்ல, என் பேதர் இல்ல, நம்ம ஆத்தால நினைச்சுதான். இத்தனை வருஷமா என்ன வேலைக்காரி மாதிரி என்ன நடத்துனாங்க. கூட பொறுத்த பொறுப்ப நினைச்சு என் கூட ஒண்ணு மணா கிடந்தது தெய்வத்தோட மனசுல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டீங்களே. ஆத்த மூச்சுல நான் எப்படி முடிப்பேன்? நடந்த உண்மையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி கால விழுந்து கதறி எழுதாதான். இந்த உசுறு உடம்புல நிக்க முடியா, அதுக்கு மட்டும் உத்தரவு கொடுங்க சாமி. இல்லம்மா, நீ சொல்றது கேட்கிற நிலைமையில நாச்சா இல்ல. ஐயா, சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நியாயத்தை எப்படியா கொல்ல முடியும்? அப்படி இல்லம்மா, நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக சொல்லல. இத்தனை வருஷமா அவனை தோல்ல நெஞ்சலையும் தூக்கி போட்டு வளர்த்துட்டேன். அவன் என் பிள்ளையில நினைக்க முடியல. நாச்சி அப்பத்த தாயிலன்னு தெரிஞ்சதுக்கே என் பிள்ளை ஆடி போயிட்டானே. நான் தாப்பிலன்னு தெரிஞ்சேன், அவன் உடஞ்சு போயிருவான் தாய். என் பிள்ளை கால உடிச்சு நெறிஞ்சு பிள்ளை குத்தாது நெஞ்சு துடிச்சு போயிருந்தாய். அவன் மனசு உடஞ்சிட்டான், என்னால் தாங்க முடியாதுமா. அதனால தான் சொல்றேன், நாச்சியாவுக்கும் என் பிள்ளைக்கும் யாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதா? நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை காவப்படுத்திட்டு போத வர்றேன். ஐயா, நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த முத்து பாண்டித்துறைக்கு பிறந்தவன் இல்லையா? கூடாது, அவன் உயிரோடு இருக்க கூடாது. என்ன சொல்றீங்க மாப்ள? குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்றத கேளு. அவன் சின்ன பையன், ஒண்ணும் பிரச்சனை வராது. என்னயா என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க? சரி, அதை விடு. என் குடும்பத்துக்கு மருமகளா வரப்படவள அந்த சல்லிப்பை மனசால நினைச்சதே தப்பு. அவன் இருக்க கூடாது. அது இல்ல மாப்ள. என்ன நல்ல மாப்ள, உன் குடும்பத்துல ஒரு அசிங்கம் நடக்க போயிட்டே நீ தேடி வந்த? டபார், அழுக்கு துணி அயன் பண்ணி போடுறது இல்லையா கௌரவம், அத துவைச்சு போடணும். நடக்க போற கல்யாணத்துலதான் என் கௌரவமே அடங்கியிருக்கு. நாளைக்கு நான் வரும்போது மாவனை அவன் இருக்க கூடாது. உயிரோட என்ன தாலி கட்டி
ராசாதே ஐயா உங்க அப்பா கூப்பிடுறோம் போமா நான் போக மாட்டேன் மாமா எனக்கு பயமா இருக்கு என்ன அடிக்கிறாங்க மாமா நான் போக மாட்டேன் மாமா இனிமே அடிக்க மாட்டேமா வா வா பொண்ணை வச்சுக்கிட்டு அனுப்ப மாட்டேங்கிற போடா போய் தூக்கிட்டு வாங்கடா டேய் போய் கூப்பிட்டு வா வாங்க मरमें ஏ மர்மவளுக்கு ஏ மௌன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் இந்த வேலை நினைச்ச இடத்துல தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிஞ்சு அவரை தடுத்து பாத்துக்க சொல்லு நேர்ச்சி பண்ணி பாரு உடனே உங்க அத்தானிட்ட சவால் விட்டுட்டு இங்க வந்து இளநீல பிராந்தி போட்டு நொங்கிட்டு இருக்கீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா என்னது உங்க பொண்ண அந்த முத்து பைய இழுத்து போய்ட்டா என்ன பண்ணுவீங்க வேடி பாபா வெட்டி வாழை மரத்துக்கு எருவா போட்டுடுவேன் காமன் கொண்டக்காரட்ட பேசிட்ட பர ஆவணி 5ஆம் தேதி கல்யாணம் அவன் யாருக்கும் தெரியாம கல்யாணம் முடிச்சிடுவோம் ஆஹா 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 பண்ணுவீங்கடா பண்ணுவீங்க இந்த வர்ற என்ன ஒரே வருத்தமா இருக்குனா என் தங்கச்சி முஞ்சில எப்படி முழிக்கிறதுன்னு தெரியல राशाती என்னமா அழுதுகிட்டு இருக்க? ஓஹோ, நேத்து நடந்த ரகளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா? அட கிறுக்கு புள்ளை, கிறுக்கு புள்ளை. அழுகாத தா நான் தான் வந்தல்ல. ஆத்தா தான என்னை அனுப்பி விட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஐயா, உனக்கும் தம்பிக்கும் கல்யாணம் ஏற்படலாம் பண்ணிட்டாக. தைரியமா இரு. வீணா மனசையும் உடம்பையும் போட்டு வருத்துக்கறாதா? என்ன உனக்கு தெரியா? என் கூட வந்தீனா தம்பிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா வந்துக்க. மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பாறியா? வா வா வா. வா. ஓஹோ இந்த பக்கம் வர முடியாதோ அங்கடி சுத்தி வா எங்க அப்பாவை மீறி இந்த வீட்ல இருந்து எப்படி வெளிய வர முடியும் ஆமா உங்க அப்பன் பெரிய ராவணேஸ்வரன் இது எலங்க இந்த வீட்டை விட்டு நீ வெளிய வர முடியாது யாத்தா யாத்தா நாங்க எல்லாம் நினைச்சோம்னா இந்த வீட்டை சரிபாதியா பகுந்து நீ இருக்க ரூம் மட்டும் அனுமார் சஞ்சீவமலை அலேக்கா தூக்குற மாதிரி உள்ள விட்டு தூக்கி அப்படியே கொண்டு போய் எங்க ஐயாட்டி ஆத்தாட்டி ஒப்படைச்சிர மாட்டோம் தகஞ்சி இறங்கி புடிச்சிட்டேன் டேய் என்ன சத்தம் போய் பாருங்க கத்திட்டமே अड़क्री मट पा अड्रा अडी कल्याण निश्चय आना राशा की मापन तं அரப்ப இப்பற ஐயா ஏய் ஓ என்ன அடிக்கலாம்யா ஆனா என் தம்பி அடிக்க முடியாது 5ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கீங்களா இந்த வருஷ காலண்டர்ல 5ஆம் தேதியை நீ பார்க்க முடியாது அம்மா ஏய் 1ஆம் தேதி ராசாத்திக்கு என் தம்பிக்கும் கல்யாணம்டா ஏய் உசுரோட இருந்தாதானடா கல்யாணம் என்ன மீறி என் தம்பி மேல கை வச்சிருக்கியா நீ என்ன பண்ணுவ என்ன பாத்துட்டு இருக்க நீ கட்டறவனா ஏய் அடி பண்ணுங்க ஏய் ஏய் மோசமானவனா ஏய் ஓடி உள்ள ஒண்ணு கேட்டு வந்தாங்க வேணாம்னு சொல்லிட்டோம் அப்புறம் கல்யாணத்துல இதெல்லாம் பேசிட்டு இருந்தா எப்படி உனக்கும் பொண்ணோட கல்யாணம் வேணா முக்கியமா இருக்கலாம்
ஆனா எனக்கு அவனோட கருமாதி தான் முக்கியம். இங்க பாருங்க மாப்ள. அவ என் தங்கச்சி வயித்துல பிறக்காதம்மா. ஆனா அவ பாலை குடிச்சு வளர்ந்தா. அவனை போய் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு. யோ பன்னிக்குட்டி பசுமாட்டுட்ட பால் குடிச்சா தண்ணிக்குட்டி ஆயிருமா? மாப்ள. நிறுத்தியா? இது 25 வருஷம் கணக்கு. இன்னையோட முடிக்கிறேன். என்ன சொல்லிட்டு போறாரு? கருமாதின்றாரு 25 வருஷம் கணக்குன்றாரு. ஒண்ணுமே புரியலையே. ஐயா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்யா. பாண்டித்துறை ஐயாவுக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் பிறந்தவரில்லையா அந்த முத்து? இதுல ஏதோ விஷயம் இருக்கியா? இது தெரிஞ்சதுல இருந்தா அந்த ஆள் குந்தளிச்சுட்டு இருக்கான். ஆச்சா ஏமா இப்படி பட்டினி கிடக்குற? கொஞ்சம் சாப்பிடுமா? வேணாம், நீங்க இங்க இருந்து போயிடுங்க போயிடுங்க. நாச்சியா நேத்து உண்டு எல்லாருமே சொல்லு நினைச்சேன். பையன் மட்டும் நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எதுவும் தெரிய வேணாம். நீங்க இங்க இருந்து வெளிய போடுங்க. நாச்சியா சொல்லுங்க. இங்க தரங்க. என் படுத்து கூட நீங்க தொட கூடாது சொல்லிருக்கேன். வேணாம். போடுங்க. போடுங்க. சரி நாச்சியா. நான் உன்னை தொடல. நான் போயிரு. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு நாச்சியா. எனக்கு வேணாம். எது வேணாம். போங்க இங்க இருந்து. சொல்லிட்டு இருக்கல. போங்க இங்க இருந்து. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அட இந்த மாச கற்பனியா இருக்கும்போது பாடுதுவத்துல வயலுக்கு விழுந்தியே பேரை சொல்லி கத்துன. இந்த புள்ள போய் செத்து செத்துவான்னு சொன்னியே யாரு இருக்கா? நான் புடி திடு வந்தன. அங்க புள்ள செத்து போச்சு செத்து போச்சு. நான் தாங்கிட்டேன். உன்னால தாங்க முடியுமா? உன்னால தாங்க முடியாது. அதனால இன்னொருத்தி புள்ள எடுத்துக்கிட்டு வந்து திருடிட்டு வந்து வச்சே முன்னால நீ புஞ்சாதிக்கா. அவளுக்கு ஒண்ணு ஆயிட கூடாதுங்கிறதுக்க உன் தாயிட்ட இருந்து பிள்ளைய பிரித்துக்கு எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்தை பண்ணினேன் ஏ நீ புஞ்சாதிக்கா. அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னால அவன் என் பிள்ளைன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். அவன் பிள்ளை இல்லையா? அவன் எனக்கு பிறக்காட அவன் என் பிள்ளை தானே. ஏறத்தான் உடம்புல ஓடாம இருக்கலாம். ஆனா ஒரு மூச்சு காத்துல இந்த உசுறு ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு என் பொஞ்சாதியை காப்பாத்துறதுக்காக உத்திரிட்ட பண்ணு. இன்னைக்கு என் பிள்ளைய காப்பாத்துது இல்லாருக்கே அவளை பண்ணுவான். என் பிள்ளைய காப்பாத்து அவர் போய் சொல்ற என்ன தப்பு? என்ன தப்பு? உடல் கூடாதா செத்து ஒரு செத்தால் தொடக்கூடாதுன்னு சொன்னியே. ஏய் நீ செத்தான இருக்கூடாது. நீ செத்தான உடம்புல அவர் தொடர்றதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறாச்சியா? ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே பஞ்சவர்ணமே. ஏண்டி 25 வருஷமா ஒரு முடி கூட நரைக்காம அப்படியே கட்டுக்கோப்பா இருக்கியே, உன் இளமையின் ரகசியம் என்ன? பாண்டித்துறையா? எங்கடி உன் உத்தம புத்திரன் சொல்ல சொல்ல. எங்கடி அவன் சொல்ல சொல்ல. என்னடா பாவம் பண்ணோம்? உன் காத்து கூட படாம நானும் என் பிள்ளையும் ஒழுங்கி கிடந்தோம். இத்தனை வருஷத்துல அப்புறம் வந்து கொடுமை பண்றிய? கொடுமை பண்ண வல்லடி, உன் குளத்தை அறுக்க வந்திருக்கேன். கேவலம் உன் வகுத்துல பிறந்த நாய் என் மகனுக்கு போட்டியா? விடமாட்டேன், அவனை கொல்லாம விடமாட்டேன். அவங்க இல்ல வேறங்க வேறங்கடே. சொல்லடி அவன் எங்க இருக்கான் சொல்லு சொல்லுடே. கேக்குறல்ல
சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டாண்டி. மகளை நானே அவனை கண்டுபிடிச்சு கண்டதனமா விட்டு காலடியில போறேன். கட்டி பிடிச்சு அழு. டேய் வாடா. ஐயோ ஐயோ வேண்டாம், உன் கால பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மகன ஒண்ணு பண்ணிடாத, கொல்றே கொல்றே துடிக்கிறியடா பாவி. அவன் ஓ புள்ளடா, உனக்கு பொறுத்தவன், உனக்கு பொறுத்தவன். இந்த உண்மைய வாயில இருந்து கக்கறதுக்கு தாண்டி இத்தனை ஆர்ப்பாட்டம். ஏண்டி நான் துப்புனை எச்சியே எனக்கு விஷமாயிருச்சு இல்ல, மவளை எப்பவோ சாக வேண்டியவனை வளர்த்து ஆளாக்கிருக்கியே. ஏ வித வதச்சவன் நான் தாண்டி, நான் தே அறுப்பேன் அறுக்காண்டி. Ah!
என்ன பேசுற வாய் மூடு நீங்க சும்மா அப்பா அப்பா நினைச்சுட்டு மல்லிக்கு நிக்கிறியே இவரும் அப்பா இல்லடா தெய்வம் பெத்த அப்பாவா இல்லட்டியோ உனக்காக மாற மரியாதை எழுந்து போருக்கு மத்தியில கேவலப்பட்டு கட்ட பொண்டட்டி பூஞ்சில முழிக்க முடியாம எல்லாத்தையும் எழுதி இப்படி நிக்கிறாரு இவரை பார்த்தா அருகதல் பஞ்சவண்ணா நீ யாருக்கு பிறந்தவன் தெரியவாடா வாய் மூடு பஞ்சவண்ணா நீங்க சும்மா இருக்கியா இவருக்கு தெரியணும் தெரிஞ்சதெல்லாம் போதும் அவனுக்கு நான் தான் அப்பேன் அவன் என் புள்ளதான் என்ன இருந்தாலும் சந்தேகப்பட்டு மறைச்சிருக்க கூடாதுக்காகவும் புருஷன சந்தேகப்படக்கூடாது புருஷன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பொஞ்சாட கொட்டிடணும் சரியா மாப்பிள்ள நீ எனக்கு சத்தியம் கொடுக்கணும் சத்தியம் நமக்கு சகர்பங்கள் மாதிரியாச்சே கட்டுல பொஞ்சாதிய கை நீட்டி அடிக்கிறதா மனுஷனே இல்ல அதனால இந்த நிமிஷத்துல இருந்து என் தங்கச்சியை நீ கை நீட்டி அடிக்க கூடாது நான் சத்தியம் பண்ணிடுறேன் அவகிட்ட சத்தியம் வாங்க இல்லன்னா என்ன அடிக்க போறேன் உனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல என்ன நாளையில இருந்து காடு கலனி தோட்டம் தோ எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும் என்ன நானும் உங்க அம்மாவும் அது ராஜா மாதிரி கால் மேல கால் ஓட்டு உட்காந்து சாப்பிடுவோம் துக்கத்துக்காக தண்ணி அடிச்ச இன்னைக்கு சந்தோஷத்துக்காக தண்ணி எடுத்தேன் உன் மூஞ்சி பார்த்தா சந்தோஷ லட்சமா தெரியலையே அப்படியா இருக்கு ஆமா இவா நாளை இருந்து நீ சாலையும் குடிக்க கூடாது சத்தியம் பண்ணு சரியா நாளை இருந்து நான் சாலையும் குடிக்கல வரட்டும் தண்ணி அடிக்க நாளையில இருந்து நான் குடிக்க வேணாம் நீங்க இன்னைக்கு பூரா முழுசா முங்கரா முள்ள தவிட கடை அடிச்சுவாங்கடா சீக்கிரம் வாடா நீ மாறுற ஆமா அப்படினா நீ எனக்கு தாரா வாங்கிடு நான் உனக்கு ஊரா வாங்கி தரேன் வாங்கி தரலனா உன்னை நான் கீறுவேன் ஐயோ இப்ப எடுக்க பா போடா அந்த பக்கம் திரும்பிடா தவுடு எந்த பக்கம் திரும்பினாலும் தவுடு தவுடு தான் அம்மா